இப்போ இந்த சம்ஸ்கிருத அகாடமியினுடைய இன்றைய மீட்டிங், இது வந்து அண்ணா சுப்பிரமணியர் சென்டினரி என்டோமெண்ட், அதுக்கு கீழே நடக்கிற மீட்டிங். இது ரொம்ப பிரசித்தமான, டெஃபினட்டாக நம்ம இதெல்லாம் சொல்லுவோம், இவளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். சில பேருக்கு அது வந்து என்னவாக இருக்குன்னா ஒரு கிளிஷ், அதாவது ஒரு சம்பிரதாயமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அது சம்பிரதாயமாக சொல்லாமல் ஆக்சுவலாக அர்த்தம் பொருந்தின அன்வர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது அண்ணா சுப்பிரமணியருக்கு தான். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவரை தெரிஞ்சுக்காதவா யாருமே இருக்க முடியாது. ராமகிருஷ்ணா மடத்திலேயே முழுக்க முழுக்க கிரகஸ்தராக இருந்துட்டும் ராமகிருஷ்ணா மடத்திலேயே இருந்துட்டுருந்தவர். அதெல்லாம் கொஞ்சம் ரேர், அந்த மாதிரியான பிரீட்ஸ். சுப்பிரமணியர்னு ஒருத்தர் இருந்தார் மைசூரில், அதுக்கடுத்து இங்கே அண்ணா சுப்பிரமணியர் அவரும், அந்த மாதிரி அவள்லாம் ரொம்ப ரேர். இது அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க, ராமகிருஷ்ணா மிஷனுடைய கான்ட்ரிபியூஷனே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப விசேஷமான கான்ட்ரிபியூஷன். அதாவது லேட் 18th செஞ்சுரியிலேருந்து நிறைய இந்த பிரம்ம சமாஜம் இந்த மாதிரியான இதெல்லாம் ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா. அந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து என்ன ஆகிடுதுன்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஹிந்துவிசம்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம ரிலிஜனுக்கு இருக்கா, நம்ம ரிலிஜன் அதுக்கு எதிர்க்க நிற்க முடியாதபடி கீழே விழுந்துடுத்துனா, இல்லை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன பண்ணுறது. அவள்லாம் வந்து ஏதோ மாதிரி ரிஃபார்ம் பண்ணான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான நோக்கம், அதாவது எல்லாருமே ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பண்ணுறா. ஸோ அந்த நோக்கத்தில் பண்ணும்போது என்னாகுன்னா, அதை எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு ஐடல் வர்ஷிப்பெல்லாம் இல்லாமல் ஒரு ரொம்ப மெடிடேட்டிவ் ஆஸ்பெக்டாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிற ஆங்கிளில் அவள் எடுத்துன்னு போயிட்டுருந்தா. முழுக்க முழுக்க அந்த மாதிரி இருந்தால் வேதிக் கல்ச்சர் இருக்காது, வேதிக் கல்ச்சரே போயிடும். வேதிக் கல்ச்சர் போயிடுதுன்னு சொன்னால் நம்ம ஹிந்துவிசம்னு சொல்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு, அந்த வேதிக் கல்ச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆங்கிளில் ரிவைவ் பண்ணணும்னு முழுக்க அந்த ஆங்கிளில் ரிவைவ் பண்ணதுனுடைய கான்ட்ரிபியூஷன் ராமகிருஷ்ணா மடத்தது. ஸோ அந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் வேதிக் கல்ச்சரை ரிவைவ் பண்ணதில் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய, அது ஒன்று தான் அந்த லேட்டஸ்ட் மூமெண்ட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் அதுக்கு. அந்த கான்ட்ரிபியூஷனில் தமிழ்நாட்டில் அதை இன்னும் ஃபர்தராக எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்தவர், எடுத்துகிட்டு போனவர் பாமதி வாசஸ்பதி மிஸ்ரர் மாதிரி. கிரகஸ்தராக இருந்தால் கூட எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வேதாந்தியாக முழுக்க முழுக்க இருக்க முடியும், வேதாந்தியாக லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஏன்னா பாமதிக்காரரை பற்றி சொல்லும்போது, அவர் வந்து சந்யாசங்கிறது எசென்ஷியலான ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இல்லை, மஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னான்ற மாதிரி அவருக்கும் பஞ்சபாதிக்காரருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை டீல் பண்ணும்போது சொல்லுவார். அந்த மாதிரி பாமதிக்காரர் மாதிரி கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே எந்த அளவுக்கு வேதாந்தி கல்ச்சர் எடுத்துன்னு போக முடியும், அதாவது பூர்வாபரங்களுக்கு முழுக்க முழுக்க நோட்ஸோடு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பிரயோகங்களை பண்ணி கொடுத்தவர், அவருடைய பிரயோகம் தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க எங்கேயுமே ஓடின்ருக்கு. இன்றைக்கி வந்து மாடர்ன் டே ஆபஸ்தம்பர்னாக்கா அண்ணா சுப்பிரமணியர் தான் சொல்லணும், எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. அது ஆத்தன்டிக் அண்ட் அத்தாரிட்டேட்டிவ்ங்கிற ஆங்கிள்லேயும் வந்துருத்தோம் அந்தளவுக்கு. அதே மாதிரி 108 உபனிஷத்துக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார். முதல்ல உபனிஷத் சாரம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பிரஸ்தான துவயம், 10 உபனிஷத் ப்ளஸ் பிரம்மசூத்திரம், இதுகளில் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அதுகள் வந்து ராமகிருஷ்ண தீபம்னு ஒரு உரை எழுதினார். அது வந்து டீட்டெயில்டான கமெண்ட்ரி இல்லை. அது எப்படின்னா, ராமகிருஷ்ணருடைய லைஃப் உபனிஷத்தையும் பிரஸ்தான திரயத்தை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது, ராமகிருஷ்ணனுடைய லைஃப் அந்த மாதிரி எப்படி இருந்திருக்கு, அவருடைய லைஃபே எப்படி இருந்திருக்குங்கிறத எடுத்து காமிச்சவர். ஸோ அந்தளவுக்கு விசேஷமான கான்ட்ரிபியூஷன் அவருடைய ஒர்க்ஸு, கான்ட்ரிபியூஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதே 20th century வேதாந்த டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் வந்து சானா ஏனோ தானோ அப்படின்லாம் பண்ணலை, தானாக ஏதோ படிச்சுன்னுலாம் பண்ணலை. ஜானகிராமன் ஒருத்தர் வெஸ்மாம்பலத்தில் இருந்தார், சுப்பிரமணியம்னு இன்னொருத்தர் இருந்தார் அவர் திருக்கோவிலூரில். இவா மூணு பேருமா எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிட்ட முழுக்க முழுக்க வாசித்தவா. அவளுடைய நோட்ஸ் எல்லாம் எலாபரேட்டாக வால்யூம் வால்யூமாக போயின்னு இருக்கும், அவர்கிட்ட வாசித்ததை எவ்வளோ எழுதிட்டுருக்கார் அப்படின்ட்டு. இவள் மூணு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட வாசித்தவா. அதன் மாதிரி முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னலாக வாசித்தவர் தான், எல்லாத்தையும் வாசித்து அதை வந்து என்ன பண்ணார்னாக்க எடுத்து சொன்னவர். எங்கள் வாத்தியாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். விவேகானந்தா காலேஜில் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு ரொம்ப வருஷம் பிரசிடெண்ட்டாக செக்ரட்டரியாக அப்படிலாம் இருந்திருக்கார். இன்சிடென்டலி ஒரு பர்சனல் அனெக்டோட், அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது தான் நான் அந்த காலேஜில் லெக்சராக ஜாயின் பண்ணேன், அவர் எனக்கு இன்டர்வியூ கமிட்டியில் இருந்தவர். அது ஒரு இன்சிடென்டல் இன்ஃபர்மேஷன் தான், அந்த மாதிரி இருந்தவர். அதனால் அப்படிப்பட்டவர்,
அவருடைய ஞாபகமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த இதை நடத்தின் இருந்திருக்கோம். நம்ம ஆத்ரேயா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அண்ணா சுப்பிரமணியருடைய சென்டினரி நினைவாக, அதாவது இந்த செப்டம்பர் 20th அன்றைக்கி வந்து கீதா ஹோமமும் வாதில் பண்ணிவிட்டு சாயங்காலம் இங்கே வந்து இது வேதாந்த லெக்சர் ஒன்று அவருடைய நினைவாக ஏற்பாடு பண்ணுறதுன்னு பண்ணி அது ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் பேசியிருக்கா. இந்த வருஷம் ஸ்ரீ மகேஸ்வரன் ப்ரொஃபஸர் ஆஃப் வேதாந்தா இன் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ், எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவர். ரெகுலராக நம்ம குருகுலத்துலேயும் உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கார். ஐ திங்க் இப்போ அனுபூதி பிரகாசம் சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை அட்டன் பண்ணிட்டுருக்கா. ஸோ தனியாக அவரை பற்றி நம்ம சொல்ல அதே தான், இவருக்கு என்ன சொல்லணுமோ, அண்ணா சுப்பிரமணியருக்கு என்ன சொல்லணுமோ, இவரை பற்றி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறது தேவையில்லைங்கிறது ஈக்குவலி இவருக்கும் அப்ளை ஆகும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், சூப்பர் சீனியர் அண்ட் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று தான் இருக்கும். மற்றபடி ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் எக்ஸாக்ட்லி ஈக்குவலன். இன்னொன்று என்னென்னாக்கா, இவர் வந்து வாக்கியார்த்தங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் கூட பெரியவா எல்லாராலையுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த முறையில் வாக்கியார்த்தம் சொல்லிகிட்டு இருக்கிறவர். ரெகுலராக ப்ரைவேட்டாக கூட என்ன பண்ணிட்டுருக்காருன்னா பாடம் சொல்கிறாருன்னு சொல்லலை, வித்தியார்த்திகளை நியாயத்திலையும் வேதாந்தத்திலையும் தயார் பண்ணிட்டுருக்கிறவர், அந்தளவுக்கு இருக்கார். அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் பிரசிடெண்ட்டால் பாதராயண புரஸ்கார், அதாவது யங் அண்ட் அப்கமிங் அண்ட் ப்ராமிசிங் ஸ்காலருக்கு பாதராயண வியாச சம்மான் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டுருக்கா. அந்த அவார்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அவார்டை டிசர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது பிரசிடெண்ட்டுக்கிட்டே வாங்குற அளவுக்கு தன்னை தயார் பண்ணிட்டுருக்கார். அப்படிப்பட்டவர் அவர். இன்றைக்கி நம்ம ஆத்ரேயாவோட ரெக்வஸ்ட் எடுத்துட்டு வேதாந்தத்தில் பக்தி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச வரார். ஸோ நான் இப்போ அவரை பேசுகிறதுக்கு கூப்பிட்றேன். மகேஸ்வரர். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீமதாம் அண்ணா சுப்பிரமணிய ஐயர் மகோதயானாம் சத்கீர்த்தேஹ புரதஹ சாஷ்டாங்கம் பிரணாமான் சமர்ப்பிய ஸ்வகீயம் விஷயம் பிரஸ்தோதும் இச்சாமி. ஸ்வாகதம் சர்வேபியஹ. இன்றைக்கு அத்வைத வேதாந்தமும் பக்தியும் என்ற தலைப்பில் நம்ம ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். என்ன டிஸ்கஷன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, அப்படின்னா விசாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கே வந்து விசாரம் பண்ண வேண்டியதாக இருக்குமோ அந்த இடத்துல தான் நமக்கு உற்சாகம், அப்படியே பழக்கமாச்சு. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த விஷயத்தில், இந்த தலைப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அத்வைத சித்தாந்தத்துக்கும் பக்திக்கும் பொருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொருத்தம் இருக்கா இல்லையா? பொருத்தம் இல்லைன்னு ஒரு பட்சம், ஆனால் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். அதுக்காக இப்போ ஒரு சாஸ்திர விசாரத்தினுடைய சம்பிரதாயத்தில் ஒரு பூரபக்ஷம் பண்ணி அதுக்கு ஒரு சித்தாந்தம் சொல்லி ஆகணும். அத்வைத சித்தாந்தம் எப்படி இருக்குதுன்னு யோசித்து பார்த்தா, அது பக்தி மார்க்கத்தோட ஒட்டாது, பக்தி மார்க்கத்தோட சேர்ந்து வராது, இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அந்த அபிப்பிராயம் இன்றைக்கி ஆரம்பித்ததில்லை, எத்தனையோ வருஷம் முன்னாடி ஆரம்பித்தது அபிப்பிராயம். அதனால தான் ஆதிசங்கர பகவத் பாத ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய வேதாந்தங்கள் வந்துடுத்து. நம்ம என்ன சொல்கிறோம், பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் வேதாந்தான்னு சொல்கிறோம். பக்தி சம்பிரதாயத்தில் இந்த பாதராயண சூத்திரங்களை எல்லாம் சின்னம் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி, உபனிஷத் அர்த்தத்தை கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துட்டு, பலவிதமான சம்பிரதாயங்கள் நம்மளுடைய பாரத பூமியில் வந்திருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்,
அவளுடைய அபிப்பிராயம் என்னென்னா, ஏதோ ஒரு தேவதையை எடுத்துண்டு முக்கியமாக வச்சுண்டு அந்த தேவதையின் மேலே பக்தி வர்றதுக்கு எப்படி சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும் என்ற அபிப்பிராயத்தில் பலவித சம்பிரதாயங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள் வர்றதுக்கு என்ன மூல காரணம்னு கேட்டால், ஒன்று வந்து இதுதான், இந்த பக்தி மார்க்கம் என்றது அத்வைத சித்தாந்தத்தோட சரியாக இருக்காது என்ற ஒரு பிரமை. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு பிரமை ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிகிறது. உண்மையாக அது உடனே வரலை, ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய காலத்துக்கு அப்புறம் உடனே அந்த பக்தி ஸ்கூல்ஸ் வரலை. இப்போ பாஸ்கர மதம்னு இருக்கு, அவர் பக்தராக தான் இருந்திருக்கார், இவரும் பக்தராக தானே இருந்திருக்கார், யாரும் பக்தராக இருக்கலை அப்படி இல்லை, ஆனால் இந்த சித்தாந்தத்தை மாற்றுறதுக்கு வரல. இப்போ பாஸ்கராச்சாரியால் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்கார், இருந்தால் கூட அவர் வந்து வேதாந்த சாஸ்திரத்தை ஒரு பர்டிகுலர் தேவதா எடுத்துட்டு அந்த தேவதாபரமாக கொண்டு போகலை. அந்த ஒரு சம்பிரதாயம் ஆரம்பித்தது யாருன்னு கேட்டால் ராமானுஜாச்சாரியர் தான். அதுக்கப்புறம் பல சம்பிரதாயங்கள் வந்துடுத்து நமக்கு தெரியும், துவைதாத்வைதம் அத்வைதம் துவைதம் விசிஷ்டா சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் வந்து துவைதம் தான், அத்வைதம் அத்வைதம்னு வார்த்தை வரும், இருந்தால் கூட எல்லாமே துவைத மதம். என்ன காரணம், அத்வைதத்தில் நின்றால் பக்தி வளர்க்க முடியாது. அந்த அத்வைத சித்தாந்த அனுசந்தானத்தினாலேயே பக்தி கெட்டு போச்சு, பக்தி கெட்டு போகிறது என்ற ஒரு அபிப்பிராயம். இந்த ஒரு அபிப்பிராயம் அப்படியே நிற்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய எத்தனையோ உபன்யாசங்கள், பாகவத உபன்யாசம் பண்ணுறவா அந்த மாதிரி பல பேர் பக்தியை பற்றி சொல்லும் பொழுதும் இந்த ஒரு பிரமம் அப்படியே பரிபாலனம் பண்ணுற மாதிரி பல இடத்துல தெரியுறது. என்ன காரணம்னா, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, எப்படியாவது நம்மளுடைய சமாஜத்தில் கடவுள் மேலே பக்தி ஏற்படுத்தணும், அதுக்காக எது சொன்னாலும் பரவாயில்ல, கதஞ்சித் கதஞ்சித்னு சொல்கிறது இல்லையா சம்ஸ்கிருதத்தில், எப்படியாவது அந்த ஒரு பக்தி என்ற ஒரு எண்ணம் மனசில் கொண்டு வரணும், அதுக்காக எது சொன்னாலும் தப்பு கிடையாது என்ற ஒரு தைரியத்தோட பக்தி உபன்யாசங்கள் பார்த்தா எப்படி வரும், அது ஒரு அத்வைத சித்தாந்தத்தோடு ஒட்டாத மாதிரி தான் நமக்கு ஒரு தோணும். அதனால் அந்த ஒரு அபிப்பிராயம் அப்படியே பிரபலமாக நிற்கிறது. அப்படி நிற்கும் பொழுது இப்போ இந்த பக்தி மார்க்கம் என்ற நம்மளுடைய ஒரு, இந்த பக்தி மார்க்கம் முன்னாடி இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது, அத்வைத சம்பிரதாயம் பெர்ஃபெக்டாக இருந்த காலத்தில் பக்தி மார்க்கம் இருந்ததே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பக்தி மார்க்கத்தினுடைய பியூரிட்டி வேறு விதமாக இருந்தது. அந்த பியூரிட்டி எப்படி காப்பாற்றணும் என்றது, அப்படின்னா அந்த சம்பிரதாயத்தை எப்படி மனசில் வாங்கிக்கணும் என்றது நன்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நம்மளுடைய ஒரு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்துகிறேன். இப்போ நம்ம விசாரம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம், விசாரம் விசாரம்னாலே ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு யுக்தியே, யுக்தி லாஜிக்கல் அப்ரோச், ஒரு யுக்தியை அனுசந்தானம் பண்ணுறதுக்கு தான் விசாரம்னு பேர். அப்படி இருந்தால் விசாரத்தில் ரெண்டு அங்கங்கள் முக்கியமாக இருக்கணும், பூர்வபக்ஷம் சித்தாந்தம், இன்னும் வந்து பூர்வபக்ஷத்தில் யுக்திகள் இருக்கணும். எந்த விதமான யுக்தியும் இல்லைன்னால் அந்த பூர்வபக்ஷத்தை எதுக்கு கவனிக்கணும், அதனால் பூர்வபக்ஷம் இருந்தால் பூர்வபக்ஷத்தில் ஒரு யுக்தி இருக்கணும், சித்தாந்தம் இருந்தால் சித்தாந்தத்தில் அதோட பிரபலமான இன்னொரு யுக்தி இருக்கணும், அப்போ தான் அது விசாரம் விசாரம் பேர். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நம்மளுடைய இந்த விசாரத்தில் விசார விஷயம் என்னன்னா, பக்தி யோகம் அத்வைத சித்தாந்தத்தோடு பொருத்தமாக இருக்கா இல்லையான்றது. பொருத்தமாக இல்லைன்றது பூர்வபக்ஷம். ஏன் அப்படி சொல்கிறான், அத்வைத சித்தாந்தம்னா என்ன, ஜீவபிரம்ம ஐக்கியம் அதுதானே, ஜீவபிரம்ம ஐக்கியம், ஜீவோ பிரம்மைவ நாபர, இதுதானே அத்வைத சித்தாந்தம்.
ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அனுசந்தானம் பண்ணுறவனுக்கு எப்படி பக்தி வரும்? அவ்வளோதான், சிம்பிளான கேள்வி. அது மட்டும் இல்லை, ஜெகத்து என்றது மித்தியன்னு சொல்கிறார் அத்வைதிகள். என்ன சொல்கிறார்? ஜெகத்து மித்தியை. மித்தியைனா என்ன அர்த்தம்? அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு இப்படி இப்படின்னு சொல்ல முடியாத ஒரு ஸ்திதி. பலவிதமாக வரலாம், அதுக்கொரு ஸ்திரமான ஒரு ஸ்வரூபத்தை நம்மளால் சொல்லவே முடியாது. இப்படி அனிர்வச்சனியம் என்ற அபிப்பிராயத்தை புரிஞ்சு வச்சுருக்கான் பல பேர். அப்படி புரிஞ்சு வச்சவா என்ன கேட்பான்? இந்த அனிர்வச்சனீய பிரபஞ்சத்துக்கு நியாமகன் எதுக்கு தேவைப்படுறது? இப்போ ஈஸ்வரன் இருந்தால் தானே அதுக்கு மேலே தானே பக்தி கொண்டு வரணும். ஈஸ்வரன் ஒரு ஸ்திரமான ஒரு பொருள் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தானே ஈஸ்வரர் மேலே, கடவுள் மேலே எப்படி பக்தி பண்ணணும் என்ற விசாரம் நடக்க போகிறது. கடவுளே எதுக்கு உங்களுடைய சித்தாந்தத்தில்? எல்லாமே அனிர்வச்சனீயமாக போச்சே. அதனால் அனிர்வச்சனீயமான பதார்த்தத்தை நியமனம் பண்ணுறதுக்கு யாராவது வருவானா? இப்போது ஒரு கயரில் ஒருத்தர் பாம்பு பாம்புன்னு பார்க்குறது, இன்னொருத்தர் வேறு விதமாக பார்க்குறது, இன்னொருத்தர் வேறு விதமாக பார்க்குறது, எப்படியோ அவனுடைய அவித்தியினால் எப்படியோ பார்க்கட்டும், யார் அது நியமனம் பண்ண போகிறது? கனவு பார்க்குறோம், கனவில் என்னென்னமோ பார்க்குறோம், யார் அதை நியமனம் பண்ண போடுறது? இது கொண்டு நியாமகனை எப்போ தேவைப்படுறது பாருங்கோ. நியமம் இருக்குன்னா நியாமகன் வேணும். அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய நியாமகனாக தானே ஈஸ்வரனை ஒத்துண்டாகணும். பிரபஞ்சமே அனிர்வச்சனியம் என்று சொல்லும் பொழுது நியாமகன் தேவைப்படுறதில்லை ஒரு பட்சம். அப்புறம் வந்து உங்களுடைய சித்தாந்தத்தில் ஈஸ்வரனும் மித்தியன்னு சொல்லி ஆகணும். இல்லைன்னா ஜீவன் ஈஸ்வரன் தனித்தனி இருந்தால் அத்வைதம் போயிடுது. அப்போ அத்வைதம் ரட்சிக்கணும்னால் ஈஸ்வரன் வந்து தனி இருக்க சொல்ல முடியாது. ஈஸ்வரஹா மித்யா. அப்புறம் எப்படி பக்தி வரும்? இப்போ அத்வைத மார்க்கத்தில் வந்தவன் ஈஸ்வரன் மித்யா, பிரபஞ்சம் மித்யா என்ற அனுசந்தானம் பண்ணணும் பண்ணுறதா இருந்தால் அந்த நியாமகன் இருக்கு என்ற புத்தி கெட்டு போயிடுறது, ஈஸ்வரன் சத்தியம் என்ற புத்தி கெட்டு போயிடுறது. அப்போ அதோட பக்தி போச்சு. பக்தி சித்தாந்தத்துக்கு இது அனுகூலம் இல்லை. அது மட்டும் இல்லை, நானே கடவுள் என்ற ஸ்திதியில் கடவுள் மேலே எப்படி பக்தி? நான் தானே, இது வந்து நாஸ்திகவாதம் மாதிரி ஆப்போச்சு ஆயிடுறது ஒரு திருஷ்டியில் பார்த்தா. நானே கடவுள், வேறு கடவுள் கிடையாதுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னு யோசிக்கணும். இருந்தால் கூட சாதாரணமாக பார்த்தா இப்படி தான். அதனால் இந்த ஐக்கிய பாவனை இருந்தால் பக்தி வராது. அவ்வளோதான், ஐக்கிய பாவனை இருந்தால் பக்தி வராது. ஏன்னால் பேத பாவனை இருந்தால் தான் பக்தி. மதுசூதன சரஸ்வதிகள் சொல்கிறார், பக்தியர்த்தம் கல்பிதம் துவைதம் அத்வைதாதபி சுந்தரம்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு துவைத கல்பனை இல்லாமல் பக்தி வராது. அப்போ பக்தி வேணும்னால் துவைத கல்பனை இருக்கணும். இப்போ நீங்கள் அத்வைத மார்க்கத்தில் இருக்கிறவன் துவைத பாவனையோடு இருக்கணுமா அத்வைத பாவனையோடு இருக்கணுமா? அத்வைத பாவனையோடு இருக்கணும். அப்போ பக்தி நடக்காது, பக்தி பண்ண முடியாது. இப்படி ஒரு பூரபக்ஷம். அப்போ நமக்கு கேட்கலாம், இப்போ இந்த அத்வைத சித்தாந்தமானது பக்திக்கு விருத்தமாக இருந்தால் அது எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? பகவத் பாதால் எப்படி இருந்திருக்கார்? நம்மளுடைய மூல ஆச்சாரியர் இருந்திருக்கார் இல்லையா, ஆதிசங்கர பகவத் பாதால், அவர் எப்படி இருந்திருக்கார்? அவரோட விட பக்தி ஸ்தோத்திரங்கள் இவ்வளவு ரமணீயமாக பண்ணவர் வேற யார் இருக்கு? ஒருவேளை அதுக்கப்புறம் வந்தவா கூட இவர் பண்ணுற ஸ்டைல் பார்த்துட்டு அப்படியே அனுகரணம் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அதனால் எல்லா பக்தி சம்பிரதாயத்துக்கும் இவரே வழிகாட்டியாக இருந்திருக்கார். அதனால் அவர் வந்த அத்வைத சித்தாந்தத்தில் இருந்துட்டே இத்தனை ஸ்தோத்திரங்கள் அவரை ஸ்துதிக்காத தேவதை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவரே வந்து பக்தி மார்க்கத்தில் இருந்திருக்காருன்னு தெரியுது. அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது இந்த பக்தி மார்க்கம் அத்வைதத்துக்கு சரியாக வராதுன்றது சொல்கிறது? கேட்டால் இதில் ரெண்டு அபிப்பிராயம் சொல்லலாம். ஒன்று வந்து பூரபக்ஷியோட அபிப்பிராயம், ரெண்டு விதமாக சொல்லலாம்.
ஒன்று வந்து இந்த விஷயத்தில் ரிசர்ச்சுக்காரால் என்ன சொல்லுவா, இது வந்து பகவத் பாதால் பண்ணது என்ன என்ன பிரமாணம் இருக்கு, இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வேற யாராவது பண்ணியிருக்கலாம், இவரே பண்ணின ஸ்தோத்திரன்றது பிரமாணம் கிடையாது. சரி இருக்கட்டும், அவருடைய ஸ்தோத்திரங்கள்னு வச்சு பார்த்தா கூட இது கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பார், தன்னுடைய பட்சத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணலை, அவரால் பக்தி பண்ண முடியாது, ஏன்னா அவர் அத்வைத பாவனையில் இருக்கார், அத்வைத பாவனையில் இருக்கிறவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது, ஏன்னா வேற ஒரு ஈஸ்வரனை பார்த்தா தானே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அதனால் பகவத் பாதால் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அந்த ஸ்தோத்திரங்கள் பக்தியோடு படிக்கிறதுக்கு யார் அதிகாரியோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவருடைய ஆங்கிளில், அவருடைய திருஷ்டியில் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். அப்படி சொல்லி ஆகணும், கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இல்லைன்னா பல ஸ்தோத்திரங்களில் இந்த ஸ்தோத்திரங்கள் மூலமாக தெரிவிக்கக்கூடிய பாவனை வந்து பகவத் பாதாளுடைய பாவனையா இன்னொருத்தருடைய பாவனையான்னு கேட்டால் பகவத் பாதாளுடைய பாவனை எல்லாமே சொல்ல முடியாது. சமஸ்தம் பரித்தியஜா கஷ்டம் ஏகோ கமிஷ்யாமி தூரம் கிலாஹம் சுதம் பந்து வர்க்கம், இதெல்லாம் வருது இந்த விஷ்ணு புஜங்க பிரயாதத்தில் வருது. சமஸ்தம் பரித்தியஜ ஹா கஷ்டம் ஏகோ கமிஷ்யாமி துக்கேன தூரம் கிலாஹம், என்ன சொல்கிறா பாருங்க, ஹா கஷ்டம் நான் எப்படி இருக்கேன், இந்த சுதம் புத்திரனே பந்து வர்க்கத்தை எல்லாத்தையும் விட்டு ஏகாக்கியாக போகிறேன், இது பகவத் பாதாவுடைய பாவனையா, அவருக்கு இப்படி ஒரு துக்கத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, சொல்கிறது சத்திக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஸ்தோத்திரம் தன்னுடைய எண்ணமாக இருக்க முடியாது, பகவத் பாதால் பண்ணுறதா இருந்தால் கூட அவருக்கு எப்படி துக்கம் வரும், இதெல்லாம் விட்டு போகிறதுனா பெரிய துக்கம், அவர் தன்னுடைய பட்சத்திலிருந்து சொல்ல முடியுமா, முடிய முடியாது. அப்போ என்ன அபிப்பிராயம், இந்த ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கு அவர் ஒரு அதிகாரியை வச்சுருக்கார், அந்த அதிகாரியுடைய மனசில் என்ன எண்ணம் வரும், இந்த ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கு யார் படிக்கணும் வேண்டியதாக இருக்கோ இந்த ஸ்தோத்திரம், அவருடைய மனசில் இருக்கிற எண்ணத்தை அப்படியே வாங்கிட்டு இவர் எழுதுகிறார், இது சொல்லி ஆகணும் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஸ்தோத்திரத்தை பண்ணி இருக்கிறதுனால அவருடைய அத்வைத பாவனை வந்து பக்திக்கு விருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் அத்வைத பாவனையில் இருக்கிறதுனால அவருக்கு பக்தி வராது. யாருக்கு வந்து அத்வைதம் புரியலையோ அவளுக்கு பக்தி வரும். சுருக்கமாக சொன்னால், யாருக்கு அத்வைதம் புரியலையோ அவளுக்கு தான் பக்தி வரும். அவள் நிறைய பேர் இருக்கு இல்லையா உலகத்தில், அவளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இப்போ நம்ம கேட்கலாம், பக்தி கிடையாது வராது, பக்தி வராதுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் என்ன கேட்குறீர்கள், பிரம்மசாட்சா்காரம் வந்தப்புறம், இந்த அத்வைத பிரம்மசாட்சா்காரம் வந்தப்புறம் பக்தி வராதுன்னு சொல்கிறீங்களா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே வராதுன்னு சொல்கிறீங்களா, பாருங்க கேள்வி என்ன, பிரம்மசாட்சா்காரம் வந்த பிறகு பக்தி நிற்காது, தாராளமாக சொல்லுங்க, அதனால் என்ன கவலை, பக்தி வந்து சாதனமாக தானே வச்சுருக்கோம், பிரம்மசாட்சா்காரம் வந்தப்புறம் எதுக்கு பக்தி, அதனால் பகவத் பாதாளுக்கு பக்தி கிடையாதுன்னா அதனால் கவலை கிடையாது, பிரம்மசாட்சா்காரம் ஏற்பட்டப்புறம் எதுக்கு பக்தி வேணும், அதனால் அதுக்கு அப்புறம் பக்தி வர்றது நஷ்டமாகிறதுனா அதனால் தப்பு கிடையாது, அதுக்கு முன்னாடியே பக்தி போகிறதுனா தான் தப்பு, ஆனால் அது பக்தி போகிறது இல்லையே. நம்மளுடைய அனுபவம் என்ன பாருங்க, இப்போ நம்மளெல்லாம் அத்வைதம் கொஞ்சம் கிரகிச்சிருக்கோம், அத்வைதம் ஓரளவுக்கு நம்ம மனசில் வந்துருத்தோம், ஓரளவுக்கு வந்துருத்தோம், ஆனால் நமக்கு பக்தி ஒன்றும் கெட்டு போகலையே, நம்மளுடைய அனுபவம் என்ன, கவனிக்க வேண்டியது இல்லையா, நமக்கு நம்மளுடைய அனுபவத்தில் எனக்கு இந்த பூர்வபக்ஷம் சரியாக வரல, ஏன்னா நானே அத்வைத சம்பிரதாயத்தை ஒத்துண்டிருக்கோம், ஆனால் எனக்கு பக்தி போகிறது இல்லையே, நான் அப்பப்போ ஈஸ்வர பஜனங்கள் பண்ணிட்டு தானே இருக்கேன், அப்படி கேட்கலாம், ஆனால் அது தப்பு, ஏன்னா அப்பப்போ அத்வைதம் மறந்து போகிறது, அத்வைதம் மறந்தால் தான் உங்களுக்கு பக்தி வருது, எப்போ அத்வைதம் உங்களுக்கு வருது, அந்த விசார தசாயாம் சொல்லணும், லோகவியவஹாரேது பண்டிதா அபிலோ லோகவியவஹாரம் நாதிவர்த்தந்தேன்னு சொல்லுவார் பாமதிகாரர். சாதாரண லோக விவகாரத்தில் பஸ்வாதிபிஷா விசேஷாத் பாஷிகாரர் சொல்கிறது இல்லையா, எல்லோரும் எப்படி விவகரிக்கிறதோ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும்,
விசாரம் பண்ணும்பொழுது அத்வைதம் நல்லா இருக்கு, ஏகமேவா அத்விதீயம் தத்துவமசி சொல்லிகிட்டு இருக்கோம், விசாரம் பண்ணலாம். கிட் விவகாரத்துக்கு வந்துடுதா போயிடுத்து, மறந்து போயிடுத்து, அவ்வளோதானே நமக்கு சக்தி இருக்குது. கொஞ்சம் அத்வைதம் தெரிஞ்சாலும் அப்பப்போ மறந்து போகிறது, அதனால் மறந்து போகிறதுனால தான் பக்தி வருது, மறக்கலைன்னா பக்தி வராது. புரியுறதா? அதனால் நம்மளுடைய அனுபவத்தினால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் அத்வைதம் என்றது, அத்வைத பாவனை என்றதை மனசில் வச்சால் பக்தி வராது. இதுதான் பூர்வபக்ஷம். இப்போ கேட்கலாம், பக்தியா மாம் அபிஜானாதி என்று பகவானே சொல்கிறது கீதையில். கீதா ஹோமம் எல்லாம் பண்ணியிருக்கார் இவர். பக்தியா மாம் அபிஜானாதின்னு சொல்கிறார். இப்போ இந்த உபதேசம் என்ன, ஞானத்துக்காக இந்த பக்தி சாதனம்னு சொல்கிறது இல்லையா, அதுதானே அபிப்பிராயம். அப்போ பகவானே இந்த பக்தி வந்து ஞான சாதனமாக சொல்லிக் கொடுக்குறார். அப்படி இருக்கும்பொழுது ஏன் அது அத்வைத விபரீதம் சொல்கிறது? பக்தி யோகம், எல்லா பக்தியும் சொல்லலை. பக்தின்னா பல விதமாக இருக்கலாம். சகாம பக்தி இருக்குது, சகாம பக்திக்கு பக்தி யோகம்னு பேர் கிடையாது. பக்தி யோகம்னா என்ன, கர்ம யோகம்னா என்ன, ஃபலாபிசந்திம் வினா பக்தி. ஏதோ ஒரு ஃபலத்தை, காமிய ஃபலத்தை வச்சுட்டு அப்படி கூட பக்தி வரலாம், அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நிஷ்காமமாக பண்ணக்கூடிய பக்திக்கு பக்தி யோகம்னு பேர். கர்ம யோகமும் அப்படி தான், இல்லைன்னா கர்மான்னு சொல்லலாம், பக்தின்னு சொல்லலாம், பக்தி யோகம்னு சொல்லக்கூடாது. பக்தி யோகம்னு சொன்னால் அது நிஷ்காமமாக இருக்கணும், அப்போ தான் பக்தி யோகம். அப்பேற்பட்ட பக்தி யோகத்தை பகவான் உபதேசிக்கிறார் இல்லையா, பக்தியாம் மாம் அபிஜானாசி அபிஜானாதி சொல்கிறது இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது பகவானுடைய உபதேசமே அப்படி இருக்கிறதுனால எப்படி பக்தி யோகம் அத்வைத ஞானத்துக்கு விரோதம் நீங்கள் சொல்கிறீர்கள் கேட்கலாம். அப்போ பூர்வபக்ஷி சொல்லுவார், பக்தியா மாம் அபிஜானாதின்னு தானே இருக்கு, அத்வைத சாட்சா்காரம் வரும் இருக்காங்க கிடையாது இல்லையா. பக்தியினால் என்ன வருது, பகவத் ஸ்வரூபத்தை நல்லா அடைய முடிகிறது. அந்த ஸ்வரூபம் வந்த அத்விதீய ஸ்வரூபம் நாங்கள் சொல்லலை, சொல்லவே இல்லை. அதனால் பக்தியா மாம் அபிஜானாசி, பக்தியினால் பகவத் ஸ்வரூபத்தை நன்னா புரிஞ்சுண்டு அந்த பகவத் பிரீதியை அடைஞ்சு மேலே போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறது, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற அத்வைத ஞானத்தை அங்கே சொல்லவே இல்லை. அத்வைத ஞானம் நீங்கள் விரும்புகிறதா இருந்தால் அதுக்கு வந்து பக்தி பிரதிபந்தகம்தான். ஏன்னா பக்தின்றது துவைத பாவனை இல்லாமல் நடக்காது. துவைத பாவம் இல்லாமல் பக்தி மனசில் ஏற்படவே முடியாது, ஏற்படுத்தவே முடியாது. அதனால் என்ன, அத்வைதிகளுக்கு தான் கஷ்டம். கிளேஷோதிகர அதிகதரஸ்தேஷாம் அவ்வக்தாசக்த சேதசாம் அவ்வக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிர் அவாப்யதே. பாருங்க, அத்வைதிகளுக்கு நிறைய சிரமம். ஏன்னா இதஸ்தத்தக மன ஆகிருஷ்யமானம் வர்த்ததே. துவைத பாவனையோட அழகாக பக்தி பண்ணிட்டு இருக்கணுமா, ஏகமேவாத்வைதியன்னு நினச்சிட்டு இருக்கணுமா? ஒரு சாதகனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த சிரமம். பேசிகிட்டு இருக்கலாம், வாக்கியார்த்தம் எல்லாம் பண்ணலாம். சாதனா திருஷ்டியில் பார்க்கும்பொழுது அந்த சாதகன் எப்படி இருக்கணும், அத்வைத சாதகன் எப்படி இருக்கணும், அத்வைத சாதகன் பக்தியை உபயோகப்படுத்தணுமா வேண்டதில்லையா, உபயோகப்படுத்தணும்னால் எப்படி உபயோகப்படுத்தலாம், அது கேட்டால் ரொம்ப கவலை தான். அதனால் இப்போ பூர்வபக்ஷி சொன்ன மாதிரி யோசித்து பார்த்தால் உபயோகப்படுத்த முடியாதுன்னு தான் தோன்றது. அதனால் பக்தி அத்வைத சித்தாந்தேன விருத்தியதே. எப்படி பக்தி அத்வைத சித்தாந்தேன சக விருத்தியதே இது பூர்வபக்ஷ. சித்தாந்தம் இல்லை இது. இப்படி ஒருத்தர் கேட்கலாம். இப்போ அதோட சொல்ல பேசுறதுக்கு இல்லை, மேலே போகலாம். என்ன சொல்லணும், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்று சொல்லலாம், முதல் பக்தி மார்க்கம் என்றது நம்மளால் உபயோ சாதனமாக தான் வச்சுருக்கோம். அத்வைத சாட்சா்காரத்துக்கு பக்தி மார்க்கத்தை சாதனமாக தான் வச்சுட்டுருக்கோம். கீதையில் பார்த்தால் ரெண்டே ரெண்டு விஷயந்தான்,
ஒன்று வந்து சாங்கியம், இன்னொன்று யோகம். கீதா சாஸ்திரம் முடிஞ்சு போச்சு. கீதையில் ரெண்டே ரெண்டு விஷயம், ஒன்று சாங்கியம், இன்னொன்று யோகம். சாங்கியம்னால் அபேத தத்துவஜானம், யோகம்னால் அதுக்கு உபாயம். நிஷ்காம புத்தியாக எது பண்ணுறதா இருந்தாலும் அது யோகம், எதுவும் இல்லை விஹிதம். நிஷ்காமமாக நிஷித்தம் பண்ணுறதா இருந்தால் அது யோகம் இல்லை. நிஷ்காமமாக சௌரியம் பண்ணுறது யோகமா? அப்படி இல்லை. விஹித கர்மானுஷ்டானம் நிஷ்காமமாக பண்ணுறதா இருந்தால் அதுக்கு யோகம்னு பேர். இந்த யோகத்துக்கு பல வெரைட்டி, பக்தி யோகமாக இருக்கலாம், அஷ்டாங்க யோகமாக இருக்கலாம், கர்ம யோகமாக இருக்கலாம், இந்த மாதிரி பலவிதமான சம்பிரதாயங்கள் கீதையில் உபதேசிக்கப்பட்டிருக்கு. லட்சியம் வந்து அத்வைத பிரம்ம சாட்சா்காரம்னு கீதா சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம். உபக்கிரம உபசம்ஹாரங்கள் பார்த்துட்டு நம்மளால் கிரகிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்தி மார்க்கம் என்றது அத்வைத சித்தாந்தத்தோட விருத்தம் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் எப்படி சொல்கிறது? முன்னாடி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமே. ஒன்று சொல்லணும், முதல் இந்த சாட்சா்காரம் வந்தப்புறம், அத்வைத பிரம்ம சாட்சா்காரம் வந்த பிறகு அந்த பக்தி நிற்கலை என்ன, அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா அது சாதனமாக தானே உபதேசிச்சிருக்கும். அதனால் சாட்சா்காரத்துக்கு அப்புறம் பக்தி வேணும் என்றதில்லை. இப்போ கேட்கலாம், சாட்சா்காரம் வந்தப்புறம் கூட பல மகான்கள் பக்தியோடு இருந்திருக்குன்னு தெரியறது, புராணங்கள்லேருந்து தெரியறது, உலகத்திலிருந்து நம்மளை கண்ணுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பல பேர் இருந்திருக்கலாம். அப்போ பக்தி யோகத்தை விடாமல் பல மகான்கள் இருந்திருக்குன்னு தெரியறது. இப்போ சாட்சா்காரத்துக்கு அப்புறம் பக்தி தேவையில்லைனால் சாட்சா்காரத்துக்கு அப்புறம் எதுக்கு பக்தியோடு இருக்கிறது கேட்டால், அதுக்கு பதில் சொல்லலாம், எத் அஹம் நவர்த்தேயம் ஜாது கர்மண் யதந்திரிதா மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசகான்னு இருக்கு இல்லையா நியாயம். நான் அந்தபடி இருக்கலைன்னால் மற்றவா கெட்டு போயிடும். எனக்கு வந்து சாட்சா்காரம் இருக்கா இல்லையான்றது வெளியில் வந்து பிரகாசப்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை. சாட்சா்காரம் இருக்கோ இல்லையான்றது ஆந்தரிகமான விஷயம். இவர் வந்து மகான்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய மகான் பக்தி பண்ணாமல் இப்படியே இருந்தால் பக்தி யோகம் அனாவசியகம்னு ஒருவேளை சாதாரண ஜனங்கள் தப்பாக கிரகிச்சுடுவா. அதனால் அப்படி வரக்கூடாது என்றதுனால மற்றவாளுக்கு காமிக்கிறதுக்காக அவர் பக்தி யோகத்தோடு இருந்திருக்கான்னு சொல்லலாம். சொப்பிரயோஜனம் இல்லாமல், தனக்கு பிரயோஜனம் இல்லாட்டா கூட மற்றவாளை உத்தாரம் பண்ணுறதுக்காக லோகசங்கிரக அர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால் சாட்சா்காரத்துக்கு அப்புறம் பக்தி யோகம் உள்ளுக்குள்ளே வராது, பக்தி வராதுன்னா அதனால் தப்பு கிடையாது. இப்போ பாகவதங்களெல்லாம் பார்த்தா, புராணங்களெல்லாம் பார்த்தா இப்படியும் சில வர்ணனங்கள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் முக்கிய அர்த்தத்தில் சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். பக்தி உபன்யாசம் பண்ணும்பொழுது பல பேர் என்ன சொல்லுவார், அந்த பக்தியை குளோரிஃபை பண்ணுறதுக்காக முக்தி அடைஞ்ச பிறகு கூட அந்த முக்தியை விட்டு பக்தி பக்திக்கு வந்திருக்கார் பல பேர். நைஷ்கர்மியமப்பி அச்சுத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம். அஜானமே விலகி போயிடுத்து, நிரஞ்சனமாக போயிடுத்து. அப்பேற்பட்ட ஞானம் கிடைச்சா கூட அந்த அச்சுத பாவம் போயிடுத்துன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ அச்சுத பக்தியோட, அச்சுதனை கிட்ட பக்தியோடு இருக்கணும், இல்லைன்னா அந்த ஞானம் கூட வர்த்தம். அதனால் என்ன பண்ணுவார், நிர்கிரந்தா அப்பியுருக்ரமே குருவந்தி அகைதுகியும் பக்தியும் அப்படியெல்லாம் வர்றது. நிர்கிரந்தாக சாட்சா்காரம் அடைஞ்சவர்னு அர்த்தம். அவர் கூட அகைதுகியும் பக்தியும் குருவந்தி, பக்தியோடு தான் இருந்திருக்கார், மோட்சத்தையே விட்டு வர்றார் அப்படியெல்லாம் வர்ணன் இருக்கு. இப்பேற்பட்ட வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னு கேட்டால் அதுக்கு தான் சொல்லுவோம் அர்த்தவாதம்னு சொல்லுவோம். அர்த்தவாதம், அர்த்தவாதம்னா என்ன, ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் சொல்கிற மாதிரி அது குளோரிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்தது. குளோரிஃபை பண்ணும்பொழுது உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும்ன்றதில்லை, அந்த பிராசஸ்தி புத்தி வந்துடுத்துன்னா போகும். அதனால் ஏன்னா அது உண்மையாக அப்படி சொல்ல முடியாது. மோட்சத்தை விட்டு வர்றதுன்னா என்ன அர்த்தம், விடுறதுக்கு அது கிடைச்ச வஸ்துவா ஏதாவது. மோட்சம் என்ன, மோட்சம்னா வந்து கிடைச்சதா ஏதாவது, கிடைச்சதா இருந்தால் விட்டு போகலாம், ஆத்மஸ்வரூபமாச்சே. அதனால் மோட்சத்தை விட்டு பக்திக்கு வர்றது
அப்படியெல்லாம் அது முக்கியார்த்தத்தில் ப்ரைமரி மீனிங் எடுத்துக்கக்கூடாது. அது ஒரு 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 அளவுக்கு அந்த பக்தி மார்க்கம் அவ்வளவு உத்கிருஷ்டமாக இருக்குது காமிக்கிறதுக்காக வந்தது. அதனால் இந்த மாதிரி வாக்கியங்களை வச்சுட்டு கேள்வி பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. இப்போது அதனால் என்ன சொல்ல வரேன், இப்போது சாட்சாத்காரம் வந்தப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக பக்தி கெட்டு போகிறதுனா அதனால் தப்பொன்றும் இல்லை சொன்னேன். உண்மையாக வந்து வஸ்துதஸ்து வஸ்துதஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா சாஸ்திரத்தில், உண்மையாக கீதையில் நீங்கள் பாருங்கோ, இந்த சரியான பக்தி யோகம், சரியான பக்தி யோகம் யாருக்கிட்ட சேர்றது, ஞானிக்கு தான் சாத்தியம்னு சொல்கிறது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். சரியான பக்தி யோகம், சரியான பக்தி யோகம்னால் நிருபாதிக பக்தி, பாகவத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய அஹைதுகீ பக்தி. அஹைதுகீ வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஹேது இல்லாமல், ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு இல்லை, இந்த நிமித்தம் இருக்கிறதுக்காக இதுக்காக நான் பக்தி பண்ணுறேன் அப்படி கிடையாது. அஹைதுகீ பக்தி, அப்படியே சுரசமாக வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பக்தி, அப்பேற்பட்ட பக்தி என்றது யாருக்கு சாத்தியம்னு கேட்டால், இந்த பூர்வபக்ஷி சொல்கிறதுக்கு டைரக்ட் விபரீதம், அத்வைத பிரம்ம சாட்சா்காரம் இருந்தவனுக்கு தான் சாத்தியம். எப்படின்னு பாருங்கோ, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோ அர்ஜுனா, ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷபா, ஞானீத்வ ஆத்மைவமே மதம். அதுக்கு மேலே சொல்கிறது, அதில் ஞானின்னு சொல்கிறார் இல்லையா, இந்த ஞானியோட பக்தி அதுதான் சரியான பக்தின்னு சொல்ல முடியும். எப்படி அஹைதுக பக்தி, நிருபாதிக பக்தின்னு சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டால் பாருங்கோ, இந்த பக்தி பக்தின்னு சொல்கிற வஸ்து என்ன, அது பக்தி, பக்தின்றது ஒரு எண்ணம் மனசில் வரக்கூடிய ஒரு ஒரு சித்தவருத்தின்னு சொல்லலாம். அந்த சித்தவருத்திக்கு என்ன லட்சணம், பக்திக்கு என்ன லட்சணம், அது முதல் பார்க்கணும். பக்திக்கு யார் லட்சணம் சொல்லி கொடுத்துருக்கார், நாரதர் சொல்லி கொடுத்துருக்கார். அத பக்திம் வியாக்கியாசியாம சாது அஸ்மின் பரமப்பிரேம ரூபா சொல்கிறார் இல்லையா, சாது அஸ்மின் பரமப்பிரேம ரூபா. இந்த லட்சணத்தையே வச்சுட்டு நம்ம யோசிச்சுட்டா போகிறோம். எப்படி சொல்கிறார், பரமப்பிரேமம். பரமப்பிரேமம்னா என்ன, ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்காக இல்லை, நிருபாதிக பிரேமம்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கோ, இந்த நிருபாதிகமான பிரேமம் நமக்கு எங்கே ஏற்படுறது, ஒருத்தனுக்கு நிருபாதிகமான பிரேமம் எங்கே ஏற்படுறது, வெளி வஸ்துவில் எங்கேயும் ஏற்பட முடியாது. இது நான் சொல்கிற விஷயம் இல்லை, பிருஹதாரண்யகம் சொல்கிற விஷயம். நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி, நவா அரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவத்தி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தி ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசதவியா. கொண்டு போய் முடிக்கிறார் இல்லையா யாஜ்ஞவல்கியர். அந்த உபதேசத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கோ, சாஸ்திர திருஷ்டியில் பார்த்தால் நிருபாதிகமான பிரேமை, பிரேமம்னால் என்ன சொல்கிறது, இச்சா ஆசை, பிரேம பிரேமம் என்ற வார்த்தை கரெக்டாக இருக்கும், அதே சொல்கிறேன். நிருபாதிகமான பிரேமம் அது வேணும் என்ற எண்ணம் நிருபாதிகமாக, எதுக்காகன்னு கேட்கக்கூடாது. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வஸ்து, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து எனக்கு வேணும், எதுக்கு வேணும், அதுக்கு ஒரு பதில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு பதில் இருக்கணும். வெளியில் இருக்கிற எந்த வஸ்துவையை நீங்கள் விரும்புகிறதா இருந்தாலும் எதுக்கு நீங்கள் உங்களுக்கு அது வேணும்னு கேட்டால் நான் கண்டிப்பாக ஒரு பதில் இருக்கணும், இருக்குது, இந்த வஸ்துவினால் எனக்கு இந்த மாதிரி பிரயோஜனம் ஏற்படுறது அதனால் அது வேணும். நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி, பத்னிக்கு பதி பிரியனாக இருந்தால் அந்த பதிக்கு ஏதாவது பிரயோஜனம் ஏற்படுறதுனால இல்லை, தனக்கு பிரயோஜனம் ஏற்படுறதுனால. இப்படி தானே சொல்கிறது, ஏன்னா பதின்றது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்னொரு புருஷன், இன்னொரு மனுஷன், அவன் மேலே பிரேமை இருக்குன்னால் எதுக்கு பிரேமை வச்சுருக்க, எனக்கு சுகத்தை கொடுக்கறதுனால. எப்போ ஆரம்பித்து சுகத்தை கொடுக்கறது இல்லையோ அதோடு அது போயிடுத்து. சுகம் சுகம்னா பலவிதமாக சுகங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு சுகத்துக்கு உபயோகப்படுறதுனால தான் எந்த வஸ்துவிலும் பிரியம் வச்சுருக்க முடியும்.
நான் எதுக்காக சொல்கிறேன், ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம், ஈஸ்வரனாக இருந்தாலும் அப்படி தான். ஈஸ்வரனாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் ஈஸ்வரனே பார்த்தால், அந்த ஈஸ்வரன் மேலே உங்களுக்கு பிரேமை வரணும்னால், ஈஸ்வரன் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் கிடைக்கிறது நான் நினச்சிட்டு தான் வரும். இந்த விஷயம் பக்தி உபன்யாசத்தில் யாரும் சொல்ல மாட்டார், ஏன்னா அது வந்து அப்படியே போயிடும். ஈஸ்வரனில் நிருபாதிக பக்தி, நிருபாதிக பக்தி, நிருபாதிக பக்தினால் நீங்கள் ஈஸ்வரன் வேறேன்னு பார்த்தால், எவ்வளவு நீங்கள் உபன்யாசம் பண்ணாலும் அந்த பக்தி நிருபாதிகமாக வச்சுக்க முடியாது. அந்த எதை எந்த விரஜகோபிகையாக இருந்தாலும், அதுக்கப்புறம் நான் வரேன் அந்த விஷயத்துக்கு. தத்யதா விரஜகோபிகானாம் உதாரணம் காமிக்கிறார். விரஜகோபிகளுடைய ஸ்திதி என்ன பார்க்கணும். நாரத பக்தி சூத்திரத்தில் பரமபக்திக்கு உதாரணமாக கொடுக்கிறார். தத்யதா விரஜகோபிகானாம், யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இப்போ இந்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், வெளியில் இருக்கிற ஒரு வஸ்துவா நான் இல்லைன்ற எண்ணம் வந்துடுத்துனால் அந்த வஸ்துவில் நமக்கு பிரேமை ஏற்படணும்னால் அதிலிருந்து ஏதாவது ஒரு பிரயோஜனம் கண்டிப்பாக கிடைச்சிதான் ஆகணும், சந்தேகமே இல்லை அந்த விஷயத்தில். அப்படின்னால் அந்த பிரயோஜனம் வந்து மோட்சமாக இருந்தால் கூட போகிறோம். சம்சாரம் விட்டு வெளியில் மோட்சத்துக்காக போகணும், எனக்கு சகல துக்க நிவர்த்தி வரணும், அதனால் ஈஸ்வரா நீ வழிகாணி காமிச்சிடு அப்படி சொன்னால் கூட, அது பிரயோஜனம் உத்திஷ்யவா, பிரயோஜனம் உத்திஷ்ய, பிரயோஜனம் அனுத்திஷ்ய நம் அந்தோபி பிரவர்த்ததே இருக்கு இல்லையா. வெளி விஷயத்தில் மந்தனாவது பிரவர்த்திக்கிறதா இருந்தால், ஒன்றும் தெரியாத முட்டால் வந்து வெளி விஷயத்தில் பிரவர்த்திக்கிறதா இருந்தால் கூட ஏதோ ஒரு பிரயோஜனம் யோசிச்சுன்னா பிரவர்த்திக்கிறது. அதனால் ஈஸ்வரனே தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வேறேன்னு பார்க்குறதா இருந்தால், எப்படி பார்த்தாலும் அந்த ஈஸ்வரனுக்கு மேலே இருக்கக்கூடிய பக்தி நிருபாதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ பாருங்க, இப்போ ஞானிக்கு கவலை இல்லை, ஏன்னா ஞானி துவ ஆத்மைவமே மதம். பகவத் பாதர் பாஷ்யம் பண்ணுறார், பிரசித்தம் ஹி லோகே ஆத்மா பிரியோ பவதீதி, பிரசித்தம் ஹி லோகே ஆத்மா பிரியோ பவதீதி, நான் எனக்கு பிரியம் என்றது, பிரியம் என்றது எதுக்காகன்னு கேட்கக்கூடாது. பிரியமாக இருக்கு அவ்வளோதான், என்ன எனக்கு ஏன் இவ்வளோ இஷ்டமாக இருக்கு, இஷ்டமாக இருக்கு அவ்வளோதான். நான் ஏதாவது தப்பு பண்ணால் கூட என்ன இஷ்டமாக தான் இருக்குது, என் மேலே எனக்கு பிரீதி போகலை, எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் என் மேலே எனக்கு பிரீதி போகலை. அது என்ன, அது தப்பு இல்லை, அது லோக ஸ்வபாவம், அது அது ஆத்மாவினுடைய ஸ்வரூபம், அது நமக்கு வேதாந்தத்துக்கு அனுகூலமாக இருக்கு. அதனால் பிரசித்தம் ஹி லோகே ஆத்மா பிரியோ பவதீதி தஸ்மாத் ஞானினா ஆத்மத்வாத், ஞானித்வ ஆத்மைவ, ஞானினா ஆத் ஈஸ்வராத்ம பேதம் ந பஷ்யதி, ஞானி ஈஸ்வரன் வேறு நான் வேறு என்ற எண்ணத்தோடு இருக்கிறதில்லை. அதனால் தஸ்மாத் ஞானினா ஆத்மத்வாத் வாசுதேவ பிரியோ பவதி, ஞானிக்கு வாசுதேவன் எப்படி பிரியனாக இருக்குன்னா ஆத்மைவ, அதனால் வாசுதேவன் ஞானிக்கு பிரியனாக இருக்கான். வாசுதேவனுக்கும் அப்படி தான், சச்ச ஞானி மம பிரியா, மமாபி வாசு மம வாசுதேவஸ்யாபி பிரியா ஆத்மத்வாதேவ பாஷ்யம். ஆத்மபேதம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஞானிக்கு ஈஸ்வரன் மேலே கடவுள் மேலே இருக்கிற பிரீதி எப்படி இருக்க நிருபாதிகமாக இருக்கு. அந்த அபேத தத்துவ ஞானம் இப்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தால் அது பக்திக்கு விபரீதம் நினச்சேன். இப்போ பக்தினா உண்மையாக நாரதர் சொல்கிற அந்த பக்தியை பக்தின்னு வச்சுட்டு பார்த்தால் அது ஞானிக்கு தான் சரியாக இருக்குதுன்னு தோன்றது, பூர்வபக்ஷம் சொல்கிறதுக்கு விபரீதமாக வந்துடுது பாருங்க. அதனால் அந்த சுவாரசிகமான பிரேமபாவம் என்றது ஆத்மஸ்வரூபத்தில் ஏற்கனவே இருக்குது. இந்த ஆத்மஸ்வரூபத்தையே பகவான் என்ற சாட்சா்காரம் வந்துடுத்துனால் அதுக்கப்புறம் பகவான் மேலே ஒரு பக்தி பண்ணுறதுன்னு ஒரு புது விஷயம் இல்லை, இருக்கிற பக்தியே அது. இது இல்லாமல் வேறு எது பக்தியாக இருந்தாலும் அது நிருபாதிகமாக இருக்க முடியாது, சோபாதிகமாக தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால் முன்னாடி கேட்ட விஷயம் தத்யதா விரஜகோபிகானாம், ஏன் உதாரணம் கொடுக்கறது, அந்த உத்தவர் இருக்கார் இல்லையா பாகவதத்தில், அந்த உத்தவரை காமிக்கலாம் இல்லையா உதாரணமாக. உத்தவர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கடைசியில் நிறைய கேள்விகளெல்லாம் கேட்பார், அவர் ரொம்ப ஞானியாக இருந்திருக்கார். அவரை
ஒரு ஒரு உத்தம பக்தனுக்கு உதாரணமாக காமிக்கலாம் இல்லையா, ஏன் விரஜகோபிகள் கிட்ட போகிறதுனால் இதுதான் காரணம். விரஜகோபிகள் பாவம் அவர் ஞானிகள் கிடையாது, அவர் வந்து கிருஷ்ணர் மேலே ஏன் பிரீதி வச்சிருக்குன்னா ஏதோ ஒரு பூர்வ புராதன புண்ணியத்தினால் கிருஷ்ணன் வந்து ஜெகன் நியாமகன் ஜெகதீஸ்வரன் பார்த்துட்டு கூட இல்லை, இப்படியும் அந்த கிருஷ்ணர் மேலே அப்படியே ஒரு ஆசக்தி வந்துடுது அவ்வளோதான். அது எதனால் வந்ததுன்னு அவருக்கு தெரியாது, அவ்வளோ முக்தமாக இருக்குது. முக்தாக சொல்லுவோம் சாகித்யத்தில், முக்தான்னு ஒரு நாயிகா, முக்தான்னா ஏன் கேட்டான் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்தால் முக்தான்னு சொல்லுவாள், காரணம் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே அப்படி தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் அது வந்து லாஜிக்கலாக அப்ரோச் பண்ண முடியாது, அப்படி இருந்தால் முக்தான்னு சொல்லுவோம். அந்த முக்தஸ்திரீகளுக்கு வந்து கிருஷ்ணர் மேலே ஏன் இவ்வளவு பிரேமை ஏற்பட்டுன்னா தெரியாது, அவ்வளோதான். யாருக்கு? அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. அப்படி ஒரு ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறதுனால அது உதாரணமாக காமிக்கிறது. ஏன்னால் எதுக்குன்னு கேட்டால் சொல்ல முடியாது இல்லையா, உண்மையாக எதுக்குன்னு கேட்டால் இருக்கும், ஒரு காரணம் இருக்குது அதுக்கு. இருந்தால் கூட அவருக்கு வந்து அந்த பிரஜகோபிகளுக்கு வந்து அந்த அனுசந்தானம் இல்லை, நான் இதுக்காக பகவானை அடையிறேன், ஏன் எனக்கு இவள் கிருஷ்ணன் மேலே பக்தி இருக்குதுன்னு கேட்டால் இந்த காரணத்தினாலேன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு முக்தையாக இருக்கிறதுனால அவருடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் பாருங்கோ, அந்த பக்தி என்ற எண்ணம் அது ஒரு நிருபாதிகம் மாதிரி இருக்குது, ஒரு நிருபாதிக பக்தி மாதிரி இருக்குது. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த அனுசந்தானம் கிடையாது, அந் அதனால் அந்த நிருபாதிக பக்திக்கு அது உதாரணமாக கொடுத்துருக்க. பரம பிரேம ரூபா, பரமம்னா நிருபாதிகம்னு அர்த்தம். நிருபாதிகம்னா என்ன அர்த்தம், எதுக்குன்னு கேட்டால் பதில் இல்லாமல் அந்த அப்பேறப்பட்ட பக்தி, அது நிருபாதிக பக்தின்னு பேர். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. உண்மையாக அது வந்து அத்வைத ஞானத்தினால ஒன்றும் இல்லை, உண்மையாக அது வஸ்துகதியும் பரியாலோச்சையாமல் வஸ்துஸ்திதி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அது நிருபாதிகம் சொல்ல முடியாது, ஆனால் நிருபாதிகம் மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம், அவர் அந்தளவுக்கு முக்தகளாக இருக்கிறதுனால எதுக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியாத அளவுக்கு இருந்ததுனால அது நிருபாதிக பக்தி மாதிரி இருக்கிறதுனால நிருபாதிக பக்தின்னு உதாரணமாக காமிச்சிருக்கார். அந்த இடத்துல உத்தவரை காமிச்சா எப்படி இருக்கும், உத்தவர்கிட்ட கேட்டு பாருங்கோ, நீங்கள் எதுக்கு பகவத் சரணாரவிந்தத்தை அப்படியே ஒரு பக்தியோடு அடையிறதுன்னு கேட்டால் பகவான் ஜெகத்தினுடைய நியாமகன், பகவான் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்கு இப்படிலாம் சொல்லுவார் இல்லையா, அதனால நான் பகவத் சரணாரவிந்தத்தை அடையிறேன், எனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு பகவான் தான் இருக்குது, வேறு சரணாகதி வேறு யாரும் கிடையாது, அதனால் என்ன, அதனால் நான் பகவான் என்னை அடையிறேன், அதனால் அடையிறேன்னு சொன்னால் போயிடுத்து, நிருபாதிகம் இல்லாத கவனிக்கணும். அதுக்காக தான் சொன்னேன், மோட்சத்துக்காகன்னு சொன்னால் கூட மோட்சத்துக்காக இல்லையா, ஒரு பிரயோஜனம் வச்சுருக்கு, சம்சார நிவர்த்தின்னு பிரயோஜனம் வச்சுருக்கு. அதனால் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு ஈஸ்வரன் மேலே பக்தி பண்ணுறதா இருந்தது தப்புன்னு சொல்லலை, இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்கிறதுக்காக வரல, நிருபாதிக பக்தின்னு சொல்ல முடியாது. இப்போ பியூர் நிருபாதிக பக்தின்னா யாருக்கு வருது, முன்னாடி சொன்ன மாதிரி ஞானி, ஞானிக்கு தான் வருது, வேறு எந்த பக்தியாக இருந்தாலும் அது நிருபாதிகம் இல்லை தெரிகிறது, அது எது மூலமோ இருக்கட்டும். இப்போ ஆர்த்தனுக்கும் அர்த்தார்த்திக்கும் என்ன ஸ்திதி, ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபான்னு கீதையில் வருது. ஆர்த்தன் எப்படி பார்க்குறார், அர்த்தார்த்தி எப்படி பார்க்குறார், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பகவானே நஹி இயத்தே ஃபலாய பகவான் உபசர்ப்பணியா இது அஸ்தி நியமஹா கேட்குறார் பாஷ்யக்காரர். அந்தஸ்த தர்மோபதேசான்ற அதிகரணத்தில் இவ்வளவு சின்ன பலத்துக்காக எல்லாம் பகவானை போய் அடைய முடியுமா, அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறார். பகவானே பிரார்த்திக்கிறதுக்கு சின்ன விஷயமாக இருந்தால் பகவானே கேட்கக்கூடாது, பெரிய விஷயமாக இருந்தால் தான் பகவானை அடையணும், அப்படி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சம்பிரதாயம் என்ன, எதாக இருந்தாலும் பகவானே தான் அடையணும், அது சின்ன பலமாக இருக்கட்டும், ஆர்த்தி நாசமாக இருக்கட்டும், அர்த்தார்த்தியாக இருக்கட்டும், எனக்கு போகத்துக்காக நிறைய விஷயங்கள் வேணும், அது கிடைக்கிறதுக்காக பகவானே பிரார்த்தனை பண்ணுறது, அதில் தப்பு இருக்கா, தப்புன்னு கிடையாது. அது விஹிதமான மார்க்கத்தில் இருக்கணும் அவ்வளோதான், நிஷித்தமான மார்க்கத்தை அவலம்பித்து போகிறது தான் தப்பு, இது ஒன்றும் தப்பு கிடையாது.
சம்சாரம் நிவர்த்திக்கு உபயோகப்படுறதில்லை, அவ்வளோதான். சம்சாரம் நல்லா அனிவர்த்திக்கணும் தானே நம்ம வச்சுட்டு இருக்கோம், அதனால் தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆர்த்தனும் அர்த்தார்த்தியும் எல்லாம் பகவானை எப்படி பார்க்குறார், தத்துவஞானத்தோடு பார்க்குறதில்லை. உண்மையாக பாருங்கோ, இந்த விஷயங்களே கிடைக்கிறதுக்காக சகாம பக்தியோட பகவானே அடையிறவர் யாராக இருந்தாலும் அவர் வந்து பகவான் பக்ஷபாதியாக இருக்கணும் தான் நினச்சிட்டுருக்கான். பகவான் ஏதாவது பக்ஷபாதம் இருக்கணும் என் மேலே, கருணாமயா, அதனால தானே ஸ்துதி பண்ணுறது. கருணை கருணைனா என்ன, நீ வந்து கருணாமயனாக இருக்கே இருக்கேனே, நான் இவ்வளோ தானே நான் கேட்குறேன் கொடு. அபராத சஹசிராணி கிரியந்தேஹர்ன் நிஷம் மயா தாசோகம் இது மாம் மத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வர, பரமேஸ்வரி பரமேஸ்வரா இதாக இருக்கட்டும். இது வந்து பக்ஷபாதம் பண்ணும் தானே கேட்குறார். இப்படி ஒரு கெட்டவனாக இருக்கேன், ஆனால் நீ அதை கவனிக்கக்கூடாது, எனக்கு நல்லது கூட, அது எப்படி, அது நியாயமா? கெட்டவனாக இருக்குன்னா கெட்ட விஷயத்துக்கு பலம் கிடைக்கணும் இல்லையா, அதுதானே கேட்கணும். கெட்டவனாக இருந்தால் கூட அதெல்லாம் மறந்துடு, யோசிக்கக்கூடாது, நல்ல பலத்தை கூட. இதுதானே பக்தன் கேட்குறான், இது தத்துவஜானமா? தத்துவஜானம் இல்லை, ஆனால் அந்த எண்ணம் தான் பக்தனுக்கு முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது அப்படி தான் இருக்கும். ஏன்னா கருணைன்னு சொன்னாலே அந்த வார்த்தையே அப்படி, கருணைன்னு சொன்னால் அந்த வார்த்தை தான் அப்படி. இப்போது ஒரு குழந்தை வந்து பரீட்சை எழுதி நீங்கள் கருணையாக அந்த மார்க் போடுங்க சொன்னால் என்ன அர்த்தம், நன்னா எழுதியிருக்குன்னா எதுக்கு கருணை, நன்னா எழுதியிருக்குன்னா எதுக்கு கருணை? அப்போ கருணை எப்போது தேவைப்படுறதுனால், நன்னா பண்ணலை ஆனால் அது என்னுடைய கர்மத்தை நீ பார்க்காத, என்னுடைய கர்மத்தை நீ பார்க்காத அதுக்கு மேலே போய் உன்னுடைய என்ன சுவாதீனத்தினால் ஏதாவது பண்ணிக்கொடு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கொண்டு போது தான் கருணைன்னு கேட்கணும். இல்லைன்னா கருணாமயான்னு பகவானை எதுக்கு ஸ்துதி பண்ணுறது? இப்போ தத்துவ திருஷ்டியில் பார்த்தா என்ன கருணை இருக்குது, நமே துவேஷியோஸ்தி நப்ரியா, கருணை கிடையாது, பலதானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு வந்தால் பக்தி வருமா? பக்தி வருமானா பார்க்கலாம், யோசிக்கலாம். அந்த அளவுக்கு யார் கேட்குறது? ஆர்த்தனாக இருந்துட்டு பகவானே பஜனை பண்ணுறவன் பக்ஷபாதியாக தான் பகவானே பார்க்குறான், பக்ஷபாதம் தான் வேணும். நீ பக்ஷபாதியாகவே இரு, என் மேலே பக்ஷபாதம் இருக்கணும், நான் சரியாக பண்ணலை ஆனால் நல்லது வரணும். இப்படி தான் இருந்தால் தான் பகவான் மேலே போயிடும், இல்லைன்னா பண்ணாது. அப்படி தானே எத்தனையோ கெட்ட காரியங்கள் பண்ணி கோயில் போய் ஏதாவது கொடுத்து எல்லாம் சரி பண்ணுறதுக்கு தானே பல பேர் நடக்கிறார். கிரீடம் கொடுக்கறது, மாலை கொடுக்கறது, அது கொடுக்கறது, இது கொடுக்கறது, ஏன்னா அவ்வளோ கெட்ட காரியம் பண்ணி அப்படி தான் பகவானை பார்க்குறான், அப்படி ஒரு சத்துவமாக பார்க்குறான் பகவானை. ஆனால் சாஸ்திரம் திருஷ்டியில் பார்த்தால் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், பகவானே தானே போய் பிரார்த்தனை பண்ணுறது. கொஞ்சம் விவேகம் இருந்தால் என்ன வேணும், நம்ம ஆர்த்தனாக இருக்கட்டும், அர்த்தார்த்தியாக இருக்கட்டும், ஜிக்யாசுவாக இருக்கட்டும், இது வந்து ஒருத்தன் வந்து ஆர்த்தன் ஒருத்தன் அர்த்தார்த்தி இப்படி குரூப் கிடையாது, நம்மளே ஜிக்யாசுவாக இருக்கிறது, சில சமயத்தில் ஆர்த்தனாக இருக்கிறது, சில சமயத்தில் அர்த்தார்த்தியாக இருக்கிறது, எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது, மாறி மாறி வருது. அப்படி இருக்கும் பொழுது பகவானே தான் பிரார்த்தனை பண்ணணும். மனுஷியாலே போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பகவானே பிரார்த்தனை பண்ணுறது பெட்டர். விஷய லாபத்துக்காக இருந்தால் கூட பகவானே பிரார்த்தனை பண்ணுறது பெட்டர். ஏன்னா கிடைக்கலாம், கிடைக்காம கூட இருக்கலாம், கிடைக்காம கூட இருக்கலாம், கிடைக்கலன்னா கவலைப்படக்கூடாது. யாஞ்சா மோகா வரம் அதிகுணே நாதமே லப்தகாமான்னு சொல்லுவார் யார், காளிதாசர். கெட்டவருக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி கிடைச்சாலும் கவலை தான். பகவான் மகான்களுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி கிடைக்கலைன்னா கூட கவலை இல்லை, ஒன்றும் குழப்பம் இருக்காது. கெட்டவருக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி கிடைச்சா கூட அது கவலை தான், அதுக்கப்புறம் அதனுடைய பிரதிபலம் வேணும்னு வரும். யாஞ்சா மோகா நிஷ்பலா வரம் பெட்டர், வரம் அதிகுணே, குணியாக இருக்கிறவனுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி அது வியர்த்தமாக போச்சுன்னா கூட தப்பு இல்லைன்னு சொல்கிறார் கவி, சொல்கிறார். அந்த மாதிரி பகவானுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுறது எது விஷயமாக இருந்தால் கூட அதனால் எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு முதல் கிரகிக்கணும். நம்ம வந்து சம்சாரியாக இருக்கோமே என்ற ஒரு இன்ஃபியூரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கும் இருக்கக்கூடாது, அப்படி கிடையவே இல்லை நமக்கு.
பாபம் பண்ணாமல் இருக்கணும். பாபம் பண்ணுறதுக்கு தான் சங்கோச்சம் வரணும். சம்சாரியாக இருக்கிறதுனால ஒன்றும் சங்கோச்சம் வேண்டாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாபம் பண்ணுறதுக்கு சங்கோச்சம் இருக்கணும். இப்போது அதனால் ஆர்த்தனும் அர்த்தார்த்தியுமாக இருக்கும் பொழுது, அதுக்கு தான் சொன்னேன், ஆர்த்தனாக இருக்கும் பொழுதும் அர்த்தார்த்தியாக இருக்கும் பொழுதும் தத்துவ திருஷ்டியில் பகவத் ஸ்வரூபத்தை கவனிக்கிறதே இல்லை. கவனித்தால் அந்த பிரார்த்தனை நடக்காது. பாருங்க, ஈஸ்வரனுக்கிட்ட துவேஷனும் பிரியனும் கிடையாது. ஈஸ்வரன் சுதந்திரமாக எந்த பலத்தையும் கொடுக்காது. உன்னுடைய ஸ்தோத்திரத்தினால ஈஸ்வரன் விசேஷமாக ஒன்றும் பிரசாதிக்காது. அப்படி பார்த்தா ஆர்த்தன் போகாது, ஒன்றும் பண்ணாது, அங்கேயே இருப்பான். இப்போ அதனால் நம்ம ஆர்த்தனாக இருக்கும்பொழுது அந்த எண்ணம் மனசில் வர்றதே இல்லைன்றது வாஸ்தவம். ஆனால் ஜிக்யாசுவாக இருக்கும்பொழுது அந்த விஷயங்கள் வருது. ஈஸ்வரஸ்ய கதி குணா பவந்தி கேட்டால் தார்க்கிக என்ன சொல்லுவா, மூணு குணம் தான் இருக்குது, ஞானம் இச்சாக்கிருதி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஈஸ்வரனுக்கிட்ட சத்தியசங்கல்பா சத்தியகாமம் ஒன்றும் கிடையாது, ஞானம் இச்சாக்கிருதி, அவ்வளோதான் தேவைப்படுறது ஈஸ்வரன், வேறு ஒன்றும் இல்லை தர்க்கசாஸ்திரத்தில். அப்படி பார்த்தால் ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறவன் இப்போ ஜிக்யாசுவாக இருந்த, ஜிக்யாசுவன்னா கொஞ்சம் சாஸ்திர விசாரம் பண்ணுறது இல்லையா, ஜிக்யாசு எப்படி பிரார்த்தனை பண்ணுவான் பகவானே, ஜிக்யாசுவினுடைய பக்தி எப்படி இருக்கும் கேட்கலாம். ஜிக்யாசுவினுடைய பக்தி எப்படி வரலாம், ஜிக்யாசுவுக்கு பக்தி வர முடியுமா, அடுத்த விஷயம். பக்தி வரலாமே, அப்படின்னா ஜிக்யாசுவினுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் கேட்கலாம். ஜிக்யாசு எப்படி பிரார்த்தனை பண்ணுவான், ஜிக்யாசுன்னா பகவத் ஸ்வரூபத்தை தெரிகிறதுக்கு விருப்பம் இருக்கிறவன் ஜிக்யாசு. கிமிதம் பகவத் ஸ்வரூபம் என்ற ஒரு ஜிக்யாசையோடு அந்த ஒரு நோக்கத்தோடு இருக்கிறவன் ஜிக்யாசு. அவன் எப்படி பிரார்த்தனை பண்ணுவான், இதுக்கு முதல் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரமம், பக்தன்னா ஏதாவது பிரார்த்தனை பண்ணணும்ன்றது அப்படி இருக்கா. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு விதேச சம்ஸ்காரம், அது ப்ரேயர் பண்ணுறது தான் பக்தி, அப்படி இருக்கா, அப்படி கிடையாது. ஒரு ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும், அது கூட இது கூட அப்படி பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தால் தான் பக்தன் சொல்லுதா, அது கிடையாது. அது முதல் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஜிக்யாசுவாக இருந்தால் எப்படி பிரார்த்தனை பண்ணுவான், பிரார்த்தனை பண்ணலைன்னா எப்படி பக்தனாக இருப்பான் கேட்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக பக்தனாக இருந்தால் ஏதாவது பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். பிரார்த்தனை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இன்னொருத்தனை அனுகூலப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய வியாபாரம், அதுக்கு தான் பிரார்த்தனைன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். இன்னொருத்தனை நமக்கு அனுகூலமாக பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற வியாபாரத்துக்கு பிரார்த்தனை, பிரார்த்தனை பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் வாங்கோ, அவரை அனுகூலமாக வர வைக்கணும், அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறது. இப்போ ஈஸ்வரன் எனக்கு அனுகூலமாக வைக்கிறதுனா என்ன, என்னுடைய பிரார்த்தனையினால் ஈஸ்வரன் எனக்கு அனுகூலமாக வருமா, இல்லை நான் பிரதிகூலமாக நிற்கிறதா. நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹா, அனுகூலமும் இல்லை பிரதிகூலமும் இல்லை, ஒன்றும் கிடையாது சாட்சி. அப்படி தானே ஜிக்யாசு பார்த்துட்டு இருப்பான். அந்த ஜிக்யாசு அப்படி 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 இருக்கும் பொழுது என்ன கேட்பான். அதனால் ஜிக்யாசுக்கு அந்த ஜிக்யாசுவினுடைய திருஷ்டியில் இந்த பக்தி யோகம் எப்படி உபயோகப்படுறது கேட்கலாம். இப்போ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டிய ஒரு பதில், சாதாரணமாக நமக்கு பக்தி யோகம் எப்படி உபயோகப்படுறது, அத்வைத சாட்சாத்காரத்துக்கு பக்தி யோகம் எப்படி உபயோகப்படுறதுன்னு கேட்டால், அது பிரார்த்தனை பண்ண முடியறதா இல்லையா, அதெல்லாம் அனாவசியம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அத்வைத சாட்சாத்காரத்துக்கு என்ன முக்கியமான பிரதிபந்தகமாக இருக்குது, நான் என்ற அத்தியாசம், எனக்கு என்ற அத்தியாசம், அகம் மமேதமிதி நைசர்கிகோயம் லோக விவகார அத்தியஸ்ய பவதி. நான் எனக்கு என்ற ரெண்டு அத்தியாசம் இருக்கே, இந்த ரெண்டு அத்தியாசம் தான் நமக்கு அத்வைத சாட்சாத்காரத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. அதனால் இந்த நான் என்ற எண்ணம், இதுக்கு வேதாந்த பாஷையில் அகமர்த்தம்னு சொல்லுவோம், அகமர்த்த, அகம் என்ற வார்த்தையினுடைய மீனிங் அதுதான் அகமர்த்தம். இந்த அகமர்த்தம் என்றது நான் என்ற எண்ணம் இருக்கே, இந்த எண்ணம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் நிற்கிறதுக்கு சாஸ்திரியமான எந்த உபாயம் இருந்தாலும்
அதை அத்வைத பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு அனுகூலம்னு வச்சுக்கணும். மறுபடி சொல்கிறேன், சாஸ்திரியமான எந்த விதமான உபாயம், தன்னை மறக்கிறதுக்கு, தன்னுடைய இந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, நான் இப்படி இருக்கேன் என்ற எண்ணம் மறந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு சாஸ்திரியமான ஏதாவது உபாயம், எந்த உபாயம் இருந்தாலும் அது வந்து பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு அனுகூலம்னு கிரகிச்சுக்கணும். சாஸ்திரியமான உபாயம் எதுக்காக சொன்னேன்னு கேட்டால், சுஷுப்தியை உதாரணமாக எடுக்கக்கூடாது. நன்னா தூங்கிறது நான் என்ற எண்ணம் இல்லை, அதனால் இது ஒரு அத்வைத சாதனை நினைச்சக்கூடாது. பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. தூங்கும் பொழுது என்னையே தெரியறதில்ல, இல்லைன்னா ஏதாவது திரவியம், திரவியத்தினால் எல்லாமே மூளை கெட்டு போயிடுறது, அதனால் நான் என்ற எண்ணம் போயிடுது இல்லையா. வஸ்திரம் எல்லாம் போகிறது, அபிமானம் போகிறது இல்லையா, எல்லாமே அபிமானம் கெட்டு போகிறது. திரவியம், திரவியத்தினால் பானத்தினால் எந்த விதமான அபிமானமும் கிடையாது. உபயோகமாச்சே பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு, அதுக்கு அதுதானே சாஸ்திரம் சொல்கிறது. சொன்னால் எப்படி இருக்கும், அது இல்லை, பாபம், பாப சம்பந்தம் இருக்குது. அதனால் விகிதமான உபாயம் சொன்னேன். சுஷுப்தி வந்து விகிதம் இல்லை, தூங்குன்னு சொல்லலை எங்கேயும், தூக்கம் வர்றது. அதனால் நமக்கு ஒன்றும் தடுக்க முடியாத ஒரு ஒரு சிச்சுவேஷன் அது, அது ஒரு அவஸ்தை. தூக்கம் வரணும்னு வச்சுட்டு வர்றதில்லை, அது வரும். ஜாகிரத் பத போகோப கர்மோபரமே சுஷுப்தி, அவ்வளோதான், தூங்கி போயிடுது, அவ்வளோதான். ஆனால் பக்தி என்றது விகிதமான உபாயம். அது எப்படி இருக்கும், அப்படியே அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரஸ்வரூபத்தில் அப்படியே ஒரு மனசு நிற்கிறதா இருந்தால் என்ன வருது, கிரமமாக நான் என்ற எண்ணம் கொஞ்சம் விலகி நிற்கிறது. இது நமக்கு உபயோகம். ஏன்னா நான் 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 என்ற சம்ஸ்காரம் ரொம்ப திருடமாக நிற்கிறது இல்லையா, இதுக்கு தான் கிரந்தின்னு சொல்கிறது, கிரந்தி அப்படியே கட்டி வச்சுருக்கு. இந்த கிரந்தியை கொஞ்சமாவது பிரிக்கிறதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ்னு வச்சுக்கலாம். அதனால தான் யோக அஷ்டாங்க யோக மார்க்கத்தையும் அதிலும் சமாதின்னு இருக்கு, யோக சித்தவருத்தி நிரோதான்னு இருக்கு இல்லையா, அந்த சித்தவருத்தி நிரோதம் உபயோகப்படுறது. ஏனால் நான் என்ற எண்ணம் போகிறது, அதனால் நான் என்ற எண்ணத்தை கொஞ்சம் மாற்றி நிறுத்துறதுக்கு எந்த ஒரு உபாயம் விகிதமாக இருக்கோ சாஸ்திரத்தில் அது எல்லாமே நமக்கு என்ன அத்வைத பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு உபயோகமாக உபாயமாக வச்சுக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. அதனால் ஜிக்யாசுவாக இருக்கிறவன் ஏதாவது பிரார்த்தனை பண்ணி தான் ஆகணும் என்றதில்லை. ஜிக்யாசு இப்படி பார்க்குறான், என்ன உதாசீனமாக கூட பார்க்க முடியுமே, ஜெகத்தில் ஏதாவது கஷ்டம் நடந்தாலும் இஷ்டம் நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மளுடைய கர்மபலமாக தான் இருக்குது, என்னுடைய கர்மபலம் நான் தான் அனுபவிச்சாகணும், அது வந்து அந்தந்த காலத்தில் பகவான் பிரித்து கொடுக்கறது, அது எது கொடுத்தாலும் பகவான் கொடுக்கறது என்னுடைய கர்மபலம்தான், என்னுடைய கர்மபலத்தை இன்னொருத்தருக்கு அனுபவிக்க முடியாது, நான் தான் அனுபவிச்சாகணும், இப்போவே அனுபவிக்கலாமே, இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சமயத்தில் அனுபவிச்சாகணும் இல்லையா, இப்போவே வரட்டும், சரி ஒன்று ஒன்று ஆயிடுத்தும் இல்லையா, சோதிக்கிறது, சோதனை பண்ணணும் இல்லையா, சோதிக்கிறதுனா கஷ்டப்படுத்துறது இல்லை, சோதனை பண்ணுறது, கிளியர் பண்ணுறது. அதனால் அபசம்ஸ்காரங்களே கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த கஷ்டங்களே கொடுத்துருக்கு என்ற உதாசீன பாவத்தோடு இருந்தாலும் அது பக்தி தான். ஏனால் பகவான் மேலே தோஷம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய கர்மபலன்தான், பகவான் பிரித்து கொடுக்கறது, இந்த மாதிரி பகவானிடத்தில் ஸ்ரத்தையோடு இருக்கிறது இல்லையா, இதுக்கு இது பக்தி கிடையாதுன்னு சொல்ல மாட்டா, சொல்லக்கூடாது, இதுவும் பக்தி தான். அதனால் ஜிக்யாசுவினுடைய பக்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜிக்யாசுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று பிரார்த்தனை பண்ணி தான் ஆகணும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா பிரார்த்தனையும் பண்ணலாமே, எப்படி பிரார்த்தனை பண்ணலாம், ஜிக்யாசுவாக இருக்கும் பொழுது அத்வைத சாதகனாக இருக்கும் பொழுது எப்படி பிரார்த்தனை பண்ணலாம். இந்த விவேக சூடாமணியில் வருது, பக்திரா சொஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதேன்னு வருது பகவத்பாதாளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே, தன்னுடைய ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணுறது பக்தி. இப்போ ஈஸ்வரனையும் சேர்த்துன்னு சொல்கிறதா இருந்தால் கூட இப்படி பாருங்கோ, ஈஸ்வரன் இருக்குது, ஜெகத் சாட்சியாக இருக்குது, அத்தனை ஜெகத்தினுடையும் பிரபஞ்சத்தினுடையும் நியாமகனாக பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி பார்த்துண்டு
நியாமகனாக இருந்துட்டு இருக்கிற அந்த ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன கேட்டால், இப்படியெல்லாம் ஜெகத்தினுடைய சிருஷ்டிஸ்தி சம்ஹாரங்களே பண்ணுறவனாக இருந்தால் கூட தத்துவஜானியாக இருக்கிறதுனால அந்த ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கிட்டு எப்படி விகாரங்கள் ஒன்றும் ஏற்படுறது இல்லையோ, அதனால் என்ன தெரிகிறது, அந்த தத்துவஜானம் கிடைச்சால் அந்த ஸ்வரூபத்தோடு இருக்கிற எனக்கும் விகாரங்கள் ஒன்றும் ஏற்படாது. அதனால் அப்பேற்பட்ட தத்துவஜானம் எனக்கு கிடைக்கிறதுக்காக என்ன கிடைக்கணும், அதுக்கு மார்க்கம் வரட்டும், இப்படி பிரார்த்தனை பண்ணலாமே. இப்போ பேத திருஷ்டியோடு தான் பிரார்த்தனை பண்ணுறேன். பேத திருஷ்டியை வச்சுட்டு தான் சாஸ்திரப்படி தெரிகிறது, சாஸ்திரம் மூலமாக தெரிகிறது, ஈஸ்வரனுடைய வாஸ்தவமான எந்த ஸ்வரூபம் இருக்கோ அந்த ஸ்வரூபம் தான் என்னுடையும் ஸ்வரூபம். எனக்கும் ஈஸ்வரனுக்கிட்டும் என்ன வித்தியாசம், எனக்கு தெரியாத ஈஸ்வரனுக்கு தெரியும். தெரிகிறதுனால ஈஸ்வரனுக்கு எந்தவித கவலையும் கிடையாது. சிருஷ்டிஸ்தி சம்ஹாரங்களே பண்ணுறவனுக்கும் கவலை கிடையாது. கிடையாதுன்னா அனஷ்ணன் அன்யோ அபிஜாகசீதி சொல்கிறது இல்லையா, அந்த விஷயந்தான் சொல்கிறேன். அனஷ்ணன் அன்யோ அபிஜாகசீதி, சாப்பிடாமல் அந்த மரத்தில் இன்னொரு கிளி இருக்கு இல்லையா, பட்சி இருக்கு, அந்த பட்சியோட ஸ்வரூபத்தை ஜுஷ்டம் யதா பஷ்யத் அந்யமேஷம் அஸ்ய மகிமானமிதி வீதசோகா, அந்த பட்சியோட ஸ்வபாவம் கவனித்த உடனே இவனுக்கு சோகம் போயிடுத்து. அது எப்படி ஸ்வரூபம் அதுதானே என்ற எண்ணத்தினால. ஆனால் ஜுஷ்டம், ஜுஷ்டம்னா சேவிதம், சேவை பண்ணுற திசையில் என்ன இருக்கும், அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் ஒன்று தான் சாஸ்திரத்திலிருந்து தெரிகிறது. ஆனால் அந்த தத்துவ சாட்சா்காரம் இன்னும் ஏற்படலை, அதுக்காக வழி இருக்கணும் என்ற பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒன்றும் துவைத பாவனையோடையே பண்ணலாம், பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா என்னுடைய ஸ்வரூபம் மட்டும் சோதனம் பண்ணால் போகாது, சாஸ்திரம் படிக்கிறவா நான் யார் என்ற கேள்வி மட்டும் இருந்தால் போகாது, ஈஸ்வர ஸ்வரூபத்தையும் சோதனம் பண்ணணும். ஈஸ்வரன் யார், நான் யாருன்னு மட்டும் விசாரம் பண்ணுறதுனால வேதாந்த மார்க்கத்தில் வந்துடுத்துன்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரன் யார், நான் யார், ரெண்டு தத்பதார்த்தம் தொம்பதார்த்தம் ரெண்டு, அதையும் கவனிக்கணும் இதையும் கவனிக்கணும். நான் யார் என்ற விசாரத்தினால மட்டும் வேதாந்த சம்பிரதாயத்தில் ஆகாது. ஈஸ்வரன் யார், ஈஸ்வரனை கவனிச்சுதான் ஆகணும், அப்படி தான் ஸ்ட்ரிக்ட்லி இது பண்ணியிருக்க. நான் யார் என்ற விசாரத்தினால மட்டும் ஆகாது. அதனால் இங்கே சொல்கிற மாதிரி அத்வைத சம்பிரதாயத்தில் பக்தியோட விரோதம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சில கேள்விகள் இருந்தது ஆரம்பத்தில். இப்போது அத்வைத சம்பிரதாயத்தில் ஜெகத்து வந்து அநிர்வச்சனீயமாச்சே, நிர்வச்சனமே பண்ண முடியாது, எப்படியோ அப்படி எப்படியோ நடக்கும், அச்சிந்திய ரச்சனா ரூபம்னு பாஷ்யக்காரர் சொல்கிறது. இது கொண்டும் வியவஸ்தையே கிடையாது, வியவஸ்தையே கிடையாதுன்னா இதுக்கு வியவஸ்தாபகன் எதுக்கு, பிரம்மம்னா எப்படி வியவஸ்தை வரும், அப்படி ஒரு கேள்வி இருந்தது. அதனால் ஈஸ்வரனே ஒத்துக்க முடியாது அத்வைதப்படி. இது ஒரு மூலமான கேள்வி, மூல பிரச்சனாய, இதுக்கு சரியான பதில் கொடுக்கணும். நீங்கள் சொல்கிறது ஒன்று வாஸ்தவம், ஜெகத்தை மித்தியன்றது ஒத்துன்ட்ருக்கும், ஆனால் வியவஸ்தை கிடையாதுன்னு சொல்கிறது தப்பு. இது வந்து பிரம்மமாக இருக்கட்டும், பிரபஞ்சத்தை பார்க்கறது வந்து பிரம்மமாக இருக்கட்டும், ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் வியவஸ்தை கிடையாதுன்னு சொன்னால் தப்பு. எல்லா விதமான வியவஸ்தையும் இருக்குது. அப்படின்னா மற்ற தார்சனிகால் எப்படியெல்லாம் வியவஸ்தை பண்ணுறாளோ அந்த அளவுக்கு நம்மளாலேயும் வியவஸ்தை பண்ண முடியும். உள்ளுக்குள்ளே போய் 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 பார்த்தா கொஞ்சம் இடைஞ்சல் வரும், அதான் அது மற்றவளுக்கும் வரும் நமக்கும் வரும், அது இருக்கட்டும். இருந்தாலும் ஓரளவுக்கு பிரபஞ்சத்தை வியவஸ்தை பண்ணலாம். கர்மா இருக்குது, ஃபலம் இருக்குது, பாபம் புண்ணியம் ஜென்மம் பூரஜன்மம் எல்லாமே வருது. எல்லாத்துக்கும் ஒரு அவ்யவஸ்திதமான யதா கதஞ்சித் பவதி எப்படி கிடையாது, ஒரு நியாமகனுடைய அபேட்சை இருக்குது, கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது கேட்பார், வியவஸ்திதமாக இருந்தால் அது பிரம்மமாக இருக்க முடியுமா, வியவஸ்திதம் வியவஸ்திதம்னா என்ன அர்த்தம், சார்வஜனீனம். திருப்பி திருப்பி நான் புது வார்த்தைகள் கொண்டு சொல்கிறதுனால உங்களுக்கு உபயோகம் இல்லை. எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்குறதா இருந்தால் அதை எப்படி பிரம்மம்னு சொல்ல முடியும். இப்போ நீங்களெல்லாம் முன்னாடி இருக்கிறது நான் பார்த்துட்டுருக்கேன், இவர் பார்த்துட்டுருக்கேன், எல்லோரும் பார்த்துட்டுருக்கேன், அப்படி பார்க்கும்பொழுது இதெல்லாம் பிரம்மம்னு சொல்ல முடியுமா கேட்பார். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா வியவஸ்தையும் உலகத்தில் இருக்குன்னா அது பிரம்மம்னே சொல்ல முடியாத போயிடுமே. அப்போ ஜெகத்து வந்து ஜெகத் பிரம்மம் என்றது வியவஸ்திதமான பிரம்மம்
அந்த சித்தாந்தமே தப்பாச்சேன்னு கேட்பேன். அதுக்கு பதில் சொல்லணும், அப்படி கிடையாது. வியவஸ்திதமாக இருந்தால் அது பிரமம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரமத்துக்கு என்ன லட்சணம், அந்த லட்சணம் போ இருக்குன்னா பிரமந்தான். வேறு விதமாக இருக்கிறது வேறு விதமாக தெரியறதுன்னா பிரமம், அவ்வளோதான். அந்நதா அந்நதா திருஷ்யதே அதஸ்மின் ஸ்தத்புத்தி இத்தியவோச்சாமான்னு பாஷ்யம். இல்லாத விஷயம் வேறு விதமாக தெரியறதா இருந்தால் அதுக்கு பிரமம்னு பேர், அவ்வளோதானே. அது வியவஸ்திதமாக தெரியறதா இருந்தால் பிரமம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன உதாரணம், நான் இந்த விஷயம் பல தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ரத்தா ஸ்படிகான்ற பிரமம் இருக்குது. ஜபா குசுமம் இங்கே இருக்கும் பொழுது அந்த ஸ்படிகம் ரத்தமாக தெரிகிறது. யாருக்கு தெரிகிறது? எல்லோருக்கும் அப்படி தான் தெரிகிறது. எல்லோருக்கும் அப்படி தானே தெரிகிறது? எனக்கு மட்டும் இல்லை, யார் வந்து பார்த்தாலும் அந்த ஸ்படிகத்தை ஒரே ரூபமாக தான் தெரியுறது. ரத்தஸ்படிகா என்ற எண்ணம் தான் வருது. இதனால் இது பிரமம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ஸ்படிகம் ரத்தம் இல்லை. ஸ்படிகத்தினுடைய வர்ணம் ரத்தம் கிடையாது. இருந்தாலும் ரத்த வர்ணமாக தெரியறதா இருந்தால் பிரமம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் வியவஸ்திதமாக இருக்குது. அப்போ இவ்வளோதான் விஷயம். எந்த பிரமத்தினுடைய சாமக்ரி வியவஸ்திதமாக இருக்கோ, காரணம் வியவஸ்திதமாக இருக்கோ, அந்த பிரமம் வியவஸ்திதமாக இருக்கும். எந்த பிரமத்தினுடைய சாமக்ரி சார்வஜனீனமாக இருக்கோ, அந்த பிரமம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அனுபவப்படும். எந்த பிரமத்தினுடைய காரணம் வந்து வைய்யக்திகமாக இருக்கோ, தனக்கு தனக்கு தான் இருக்குது. என்னுடைய அவித்தியத்தினால் நான் ரஜதத்தை பார்க்குறேன்னா எனக்கு தான் பார்க்க முடியும், உங்களுக்கு பார்க்க முடியாது. என்னுடைய அவித்தையினால் நான் சொப்னத்தை பார்க்குறதா இருந்தால் எனக்கு தான் அது அனுபவமாக இருக்கும், உங்களுக்கு அனுபவமாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ பிரமங்கள் இருக்குது. இது ஒன்றும் பிரமம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் உலகம் என்றது பிரமம்னு ஒத்துந்தா கூட இது வந்து அவ்யவஸ்திதம்னு சொல்லக்கூடாது. அது அத்வைத சித்தாந்தம் இல்லை. மித்தியன்னு சொல்லும் பொழுதும் அனிர்வஜனியம்னு சொல்லும் பொழுதும், அனிர்வஜனியம் எல்லாம் டெக்னிக்கல் மீனிங், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அனிர்வஜனியம்னு சொல்லும் பொழுதும் அவ்யவஸ்திதம்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்குது. அப்படின்னா ஓரளவுக்கு வியவஸ்தை இருக்குது. எப்படியெல்லாம் வியவஸ்தை மற்றவா பண்ணுறாரோ, மற்ற தார்சனிகால் பண்ணுறாரோ, துவைதிகள் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு வியவஸ்தை அத்வைதிகளாலேயும் பண்ண முடியும், சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தால் வியவஸ்தை இருக்குதுன்னு வந்து போச்சு இல்லையா? வியவஸ்தை இருக்குன்னா வியவஸ்தாபகன் வேணும். வியவஸ்தாபகன் இல்லைன்னா வியவஸ்தை இருக்காது. அதனால் ஒரு வியவஸ்தாபகனாக ஒரு சர்வஜ்ஞனாக ஒரு சேதனன் அபேட்சிச்சுட்டு தான் இருக்கு. அபேட்சிக்கிறதுனால ஈஸ்வரன் தேவையில்லை. அத்வைத சம்பிரதாயத்தில் ஜெகத்து மித்தியாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸ்வரன் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று கேட்டார், ஈஸ்வரன் மித்தியாச்சேது? ஈஸ்வரன் மித்தியது எங்கேயும் சொல்லலை. ஈஸ்வரஹா மித்தியான்னு எங்கேயும் அத்வைத சித்தாந்தத்தில் காமிச்சு கொடுங்க, எங்கே இருக்குது ஈஸ்வரன் மித்தியான்னு இருக்கு? இருக்காது. ஏன்னா ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் வந்து மித்திய கிடையாது. அது வந்து சைதன்ய ஸ்வரூபமாச்சே, அதில் இருக்கிற விசேஷணம் வந்து மித்தியாக இருக்கலாமே தவிர அந்த ஸ்வரூபம்ன்றது மித்தியை இல்லை. அப்போ எந்த வஸ்துவினுடைய ஸ்வரூபமே மித்யாபூதமாச்சோ அதுதான் மித்தியே மித்தியன்னு சொல்கிற வழக்கம். அதனால் நீங்கள் சாஸ்திர கிரந்தங்கள் பார்த்தா ஈஸ்வரோ மித்யா அப்படி ஒரு லைன் கிடைக்காது. எங்கேயாவது கிடைச்சாலும் அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த ஸ்வரூபத்தை விட்டு விசிஷ்ட ரூபேண மித்யா, இது சாஸ்திர பாஷையில் தான் புரிஞ்சுக்க முடியும், புரிய வைக்க முடியும். ஸ்வரூபேண அமித்யாத்வேபி விசிஷ்ட ரூபேண மித்யான்னு வேணும்னா சொல்லி ஆகலாம். சரி, அப்படி இருந்தால் விசிஷ்ட ரூபேண மித்தியாச்சே எப்படி பக்தி வரும்? இதுக்கு ஒன்று தான் சொல்லணும், மித்தியே மித்தியேன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பக்தி வராதா? தன்னுடைய அந்தக்கரணத்தை இல்லை என்ன மனசில் இருக்கிற யோசித்து பார்க்கணும். பாருங்க, ஒரு விஷயம் மித்தியன்னு தெரிஞ்சு போச்ச உடனே பக்தி போயிடுமா? அப்படின்னால் அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்கிறது? உலகம் அத்தனையும் மித்தியம் தானே சொல்கிறது? இதெல்லாமே மித்திய தானே, இங்கே எல்லாம் உங்களுக்கு பக்தி போகிறதா? உலகத்தில் பக்தி போகலை, உலகத்தினுடைய நியாமகன் மட்டும் பக்தி போகிறது, அதை எப்படி? அது நியாயம் இல்லையே. ஏன்னா அர்த்தஜரதீயம் நயுக்தம்னு எழுதுவார் சாஸ்திரகாரர். பாதி பாதி எடுத்துட்டு பாதி விடக்கூடாது. உங்களுடைய சௌகரியப்படி இஷ்டப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் மித்தியன்னு வச்சுட்டு எல்லாமே விட்டு போகிறதா இருந்தால் போயிடுங்கோ. திருப்பி உலகத்துக்கு அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாது. அது வேணும் இது வேணும்னு கேட்குறதா இருந்தால் அந்த விஷயத்தில் பக்தி வச்சுட்டே இருக்குன்னு தானே அர்த்தம். விஷயத்தில் ஈடுபாடு அட்ராக்ஷன்
அப்படியே நிற்கிறது. ஆனால் அந்த விஷயங்களுடைய நியாமகனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனே கவனிக்க மாட்டோம், ஏன்னா அத்வைதி. அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய அத்வைதியாக இருந்தால், அவ்வளோ பெரிய அத்வைதியாக இருந்தால் விஷயத்தையே கவனிக்கக்கூடாது. உங்களுக்கு விஷயத்தில் கவனம் இருக்குன்னால் அந்த விஷயத்தையே, விஷயங்களுடைய நியாமகனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கிட்ட பக்தி பண்ணிகிட்டே இருக்கணும். இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அத்வைத சித்தாந்தத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா சாட்சா்காரம் வர வரைக்கும் எவ்வளோ நம்ம சாஸ்திரம் படித்தாலும் அந்த மித்திய மித்திய என்ற எண்ணம், எவ்வளோ சத்தியம் என்ற எண்ணம் போகாது. அப்போ ஜெகத்தில் ஒரு சத்தியத்த புத்தி இருந்தால் ஜெகன் நியாமகனை விட முடியாது. ஜெகத்தில் நல்ல சத்தியத்துவ புத்தி இருக்க, நித்யா நித்யான்னு எத்தனை தடவை படித்தாலும் அந்த சத்தியத்துவ புத்தி போகலைனால் ஜெகன் நியாமகனை ஏன் விடுறேன்? அதுவும் விட முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் உலகத்திலிருந்து ஏதாவது கிடைக்கணும்னு நினைக்கிறதா இருந்தால் அந்த உலகத்தினுடைய நியாமகனை கவனித்து தான் ஆனால் வேறு வழியே இல்லை. நீங்கள் அத்வைதியாக இருக்கட்டும் துவைதியாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அவ்வளோதான். அதனால் இப்போது 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். இப்போ அத்வைத சம்பிரதாயத்தில் இருந்தாலும் எந்த சம்பிரதாயத்தில் இருந்தாலும் நம்மளுடைய மனசு என்றது விஷயத்தோட அட்ராக்டடாக அபியஸ்தமாக இருக்குது. எத்தனையோ ஜென்மாந்தரங்களாக அப்படியே இருக்கிறதுனால அதை விட்டு ஏதோ எங்கேயாவது கொஞ்சம் வைக்கணும் இல்லையா, நிறுத்தணும் இல்லையா? அதுக்கு இந்த பக்தி சாஸ்திரம் ரொம்ப உபயோகப்படுறது. ஏன்னா நம்மளுடைய ராகத்வேஷங்கள் எல்லாம் கொண்டு போய் விட முடியாது, விட முடியாதுன்னா எல்லாமே கொண்டு போய் ஈஸ்வரனுக்கிட்ட கொண்டு நிறுத்திடுங்கோ. ஒரு ஆரம்பத்தில் நமக்கு அந்த பக்தி மார்க்கத்தில் கொண்டு வர முடியும்ன்றதுனால இந்த பக்தி மார்க்கம் என்றது ரொம்பவே உபயோகப்படுறதுன்னு சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பக்தின்றது நமக்கு அத்வைத சாதனையில் அத்வைதீய ஆத்மசாட்சா்காரத்துக்காக சாதனை பண்ணுறவனுக்கு சாதன சதுஷ்டயம் சொல்கிறது இல்லையா? சாதன சதுஷ்டயத்தில் எங்கே வருது? சமம் தமம் உபரதி திதிக்ஷா சமாதானம்னு சொல்லலாம். சம தம உபரதி சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்கிறது இல்லையா? அதில் சமாதானம்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? அதே வந்து பக்தின்னு சொல்லலாம். பக்தி ரூபமாக இருக்கலாம், பல விதமாக இருக்கலாம். மனசை எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்துறது, விஷயத்திலிருந்து வெளியில் எடுத்துட்டு ஒரு கொண்டு போய் நிறுத்துறதுக்கு சமாதானம்னு பேர் வச்சுருக்கு. அதனால் சமாதானம்தான் பக்தின்னு சொல்லலாம். இப்போது ஈஸ்வரனே வெளியில் இருக்கிற ஒரு தத்துவமாக பார்த்துண்டு பக்தி பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ இருந்தாலும் அது நிருபாதிகமாக இருக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் அது வந்து நிருபாதிக பக்தின்னு புராணங்கள் எல்லாம் தெரியறது. மோட்சத்துக்காக பகவானை அடையிறதா இருந்தால் அது வந்து நிருபாதிகமான பக்தின்னு. அது என்ன அபிப்பிராயம்னா ஒரு ஆபேட்சிகமாக தான் சொல்கிறது. ஏன்னா விஷயத்துக்காக இல்லையே, விஷயங்களே கிடைக்கிறதுக்காக ஈஸ்வரனே பஜனம் பண்ணுறது இல்லையேன்றதுனால அதையும் வந்து நிருபாதிக பக்தின்னு ஓரளவுக்கு சொல்கிறது. ஆனால் முன்னாடி நான் சொன்னபடி பார்த்தால் அதுவும் வந்து நிருபாதிக பக்தியாக இருக்க முடியாது. எப்போ நிருபாதிக பக்தியாக இருக்க முடியும்னால் ஸ்வாத்மா அபேதேனா எதா ஈஸ்வர சாட்சா்கிருத்தோ பவதி, தன்னுடைய ஸ்வரூபமாகவே ஈஸ்வரனுடைய சாட்சா்காரம் வந்துடுத்துனா அப்போ தான் அந்த பக்தி சுத்தமாக நிருபாதிகமாக இருக்க முடியும் என்றது சாஸ்திர சித்தாந்தம். இப்போ சொல்கிறார் பக்தி யோகம் என்றது ரொம்ப சுலபம், ஞான யோகம் வந்துட்டு கடினம்னு சொல்லுவேன். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பக்தி யோகம் சுலபம் உண்மையாக சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அதிகாரி பேதேன வியவஸ்தா, அவ்வளோதான். என்ன அதிகாரி பேதம்னா, பக்தி யோகம்னு சொன்னால் எப்போ பக்தி யோகம்னு சொல்லணும்? பகவான் தான் என்னுடைய எனக்கு சரணாகதி இருக்குது, வேறு எதுவும் கிடையாது என்ற பாவம் வரணும். எப்படி கிருஷ்ணார்ப்பித பிராண அப்படியெல்லாம் வார்த்தை வருது பாகவதத்தில், கிருஷ்ணார்ப்பித பிராணனாக இருக்கிறது என்றது சாத்தியமா? முதல் வந்து அதே சாத்தியம் இல்லையே, அது சுலபமா? பக்தி யோகத்தை எப்படி சுலபம்னு சொல்கிறேன், கேட்க வேண்டிய கேள்வி தானே. நீங்கள் நிர்குண சாட்சா்காரம் துர்லபம் சொல்கிறது, நிர்குண சாட்சா்காரம் வந்து துர்லபமாக இருக்கட்டும், ஞான மார்க்கம்னா சாட்சா்காரத்துக்கு யுக்தி விசாரம் மூலமாக ஞானத்துக்கு போகிறது, தத்துவத்தை கிரகிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பிரயத்னத்துக்கு சாங்கிய மார்க்கம்னு பேர். அது வந்து ரொம்ப கடினம், பக்தி யோகம் சுலபம்னு சொல்கிறது. அது எப்படி சுலபமாக இருக்கும்?
எல்லாத்தையும் மறந்து தன்னையே மறந்து அப்படி பகவத் சரணாரவிந்தத்தில் அப்படியே நிற்கிறதுனால் அது யாராலையும் சுலபம் சொல்ல முடியாது. அப்போ அதனால் என்ன பண்ணுறதுன்னா, சில பேருக்கு விசாரம் சுலபம், சில பேருக்கு அது சுலபம், அவ்வளோதான். நம்மளுடைய மனசனுடைய ஸ்வரூபத்தை பொறுத்த வரைக்கும் அதை நிர்ணயம் பண்ணணும். என்னுடைய மனசு எப்படி இருக்குது, புத்தி ஜாஸ்தி வேலை பண்ணுறதா, ஹிருதயம் வேலை பண்ணுறதா, அது வச்சுட்டு நம்மளுடைய அதிகாரம் எப்படி இருக்குது அதை அந்த அதிகாரப்படி போகணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ கேட்கலாம், இந்த பக்தி யோகம் வந்து ஆரம்பத்தில் சுலபமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கிருஷ்ணார்ப்பித பிராணனாக இருக்கணும்னா கஷ்டம்தான். ஆனால் ஆரம்பத்தில் என்ன இருக்குது, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், எல்லாம் சுலபமாக போச்சே, அதனால் பக்தி யோகம் சுலபம் சொல்ல முடியுமேனு கேட்கலாம். அப்படி இருந்தால் ஞான மார்க்கமும் ஆரம்பத்தில் சுலபம்தான். ஏன்னா ஒரு லாஜிக்கலாக ஏதாவது சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் புரியறது இல்லையா ஆரம்பத்தில். எது அசுலபம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஞானஸ்வரூபமாக நிற்கணும்னா அதுதான் அசுலபம். இந்த கிரந்தம் படிக்கிறதுனா அவ்வளவு கஷ்டமா, அப்படி கிடையாது. கஷ்டம் யாருக்கு கஷ்டம்னா, நம்மளுடைய மூளை ஒர்க் பண்ணுறது இல்லைன்னா கஷ்டம். அப்படின்னா அதிகாரி பேதம் அவ்வளோதான். யாருக்கு வந்து மனசில் நிறைய கேள்விகள் வருதோ அவனுக்கு கதாசிரவணம் சுலபம் இல்லை. வருங்கோ, நீங்கள் கதைகள் சொல்லுங்கோ, கதைகள் சொன்னால் உடனே என்ன வரும், அது எப்படி சரியாக இருக்கும், அந்த கதை சரியில்லையே, ஏன் அப்படி அவர் அப்படி பண்ணுறார், இவரை ஏன் இப்படி பண்ணுறார், பகவான் பண்ணது நியாயமா அந்நியாயமாக தானே பண்ணுறார், இப்படியெல்லாம் கதைகள் மேலே நிறைய கேள்வி தான் இருக்கும். எப்படியெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் பண்ணாலும் ரோமாஞ்சம் வராது, கேள்விகள் தான் வந்துட்டுருக்கும். அப்படி கேள்விகள் வருதா, கதை வேண்டாம், சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கலாமே. அப்போ யாருக்கு வந்து கதையில் அதிகாரம்னு சொன்னால் கேள்வியே வரக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க, கேள்வியே வரக்கூடாது. பகவான்னா எப்படி எது பண்ணாலும் பகவான் பண்ணுறது சரிதான், அவ்வளோதான். அதில் லாஜிக்கல் மிஸ்டேக் பார்க்குறதுக்கு மனசே வரக்கூடாது. அப்படி இருந்தால் சிரவணம் கீர்த்தனம் படிப்படியாக போகலாம், இல்லைன்னா முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து யாருக்கு இப்போ கோமளமாக நம்மளுடைய மனசு ரமணீய ரமணீய சுகுமாரமதையாகனு சொல்லுவோம் சாஸ்திரத்தில், சுகுமாரமதிகள். சுகுமாரமதினா கோமளமாக கொஞ்சம் தரளமாக இருக்கிற வாழ்க்கு, கொஞ்சம் என்ன சொல்கிறது, எப்படி சொல்லணும் தெரியாது, அந்த மாதிரி புரியறது இல்லையா, அப்படி இருக்கிற வாழ்க்கு அது ரொம்ப சுலபமாக போகிறது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக விசாரம் பண்ணணும் அப்படி இருக்குன்னா இது சுலபமாக இருக்குது. அதனால் இவருக்கு இது சுலபம், அவருக்கு அது சுலபம், அவ்வளோதான். கேஷாஞ்சித் விசார சுலபா, கேஷாஞ்சித் சிரவண கீர்த்தனாதிகம் சுலபம், அவ்வளோதான். இதனால் அது விட்டு இது வரணும், இது விட்டு அது வரணும் ஒன்றும் இல்லை, எல்லாமே சேர்த்தே பண்ணலாம். பகவத் பாலர் என்ன சொல்கிறார், கர்மனிஷ்டாயாக பரமம் ரகசியம் பக்தி யோகான்னு சொல்கிறார். கர்மனிஷ்டாயாக பரமம் ரகசியம் பக்தி யோகா, என்ன அபிப்பிராயம், கர்மநிஷ்டையிலிருந்து இருந்து நீங்கள் பக்தியோகத்துக்கு வரணும் அப்படி அர்த்தம் இல்லை, அதுக்கு அப்படி தான் அர்த்தம் தோணும். கர்மநிஷ்டை எதுக்கு பண்ணுறதுனால், இந்த பக்தி யோகத்தை அடையிறதுக்கு தான் கர்மநிஷ்டை பண்ணுறது அப்படி தோணும். இந்த இது வந்து கடைசியில் வருது, எந்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்தில்ன்னு திருப்பி கவனித்து பார்க்கணும். கடைசியில் அஷ்டாதச அத்தியாயத்தில் கடைசியில் வருது இந்த லைன், கர்மனிஷ்டாயாக பரமம் ரகசியம் பக்தி யோகான்னு. அப்படின்னால் கர்மனிஷ்டை வந்து ஈஸ்வரார்ப்பண புத்தியாக பண்ணுறது என்றது எது எது இருக்கோ அதுதான் சரியான என்ன மோட்ச மார்க்கம். ஒரு மோட்ச சாதகன் எப்படி பண்ணணும்னா, பக்தி யோகத்தோட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும். இதுதான் சுருக்கமாக கீதாசாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் என்ற அர்த்தம். கர்மயோகத்தை விட்டு பக்தி யோகத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு உத்கர்ஷம், அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு. ஏன்னா கர்மாக்களை விட்டு பக்தியை அடைகிறதுனால் அதுக்கு பல குழப்பங்கள் இருக்குது. பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணாமல் இருந்தால் அதுக்கு பிரத்யவாயம் இருக்குதுன்னு சொல்கிறது, அந்த பிரத்யவாயம்னு பாபம். பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணாமல் பக்தியோடு இருக்கேன், நாம ஜபம் பண்ணுறேன், அதனால எல்லாம் ஆயிடுத்தோ கலவு தத்தரி கீர்த்தனா சொல்லலாம், வேறு வழி இல்லைன்னா அப்படி தான். ஆனால் யதாசக்தி கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணுறது, எல்லாமே பண்ண முடியாது, யதாசக்தியும் பண்ண முடியாது அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா பிரத்யவாயம் தான் வரும். அதனால் கர்மனிஷ்டையை விட்டுண்டு பக்தி யோகத்தோடு இருக்கிறது என்றது பகவத் பாதால் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே இல்லை, கீதாகாரரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது.
அதனால் பக்தி மார்க்கத்தில் வந்துருத்தோம்னா இன்னும் இனிமேல் ஒன்றும் வேண்டாம் என்ற எண்ணம் தப்பு, அப்படி கிடையாது. கர்ம பரித்தியாகம் பண்ணலாம், கர்ம பண்ணாமல் இருந்தால் பிரத்யாயம் இல்லை. எப்போது தெரியுமா, நீங்கள் பக்தி யோகத்தில் வந்து தன்னையே மறந்து அப்படி பகவத் பாவனையோடு இருக்கிறதா இருந்தால் அந்த சமயத்தில் நீங்கள் கர்மாக்களை பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு பிரத்யாயம் இல்லை, அவ்வளோ தான் நம்மளால் சொல்ல முடியும். இல்லைன்னா பிரத்யாயம் தான். கொச்சித் பூஜாம் விசஸ்மாரா பக்தி பிரேம பிரசுத இன்னொரு மார்க்கண்டேயன் சொல்கிறார், பிரேம பிரசர சம்ப்ளுதாகணும் ஏதோ ஒரு இப்படி இருக்க. கொச்சித் பூஜாம் விசஸ்மார, பூஜையை மறந்து போயிட்டார். இதனால் பிரேமத்தினால் அவ்வளவு பகவத் பிரேமம் வந்துடுத்து. அப்படி இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் நான் இருக்கு என்ற பாவமே போயிடுத்துனால் நீங்கள் அந்த சமயத்தில் கர்மா விட்டாச்சுன்னா அதனால் தப்பு கிடையாது, இல்லைனால் அது தப்பு தான் வரும். அதனால் முடிக்கிறேன், சுருக்கமாக சொன்னால் என்ன இருக்குது, ஒரு இதெல்லாம் தனித்தனி பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம் தனித்தனி பிரித்து வச்சு நான் வந்து பக்தி மார்க்கத்தில் இருக்கேன், அதனால் எனக்கு இன்னொன்றும் தேவையில்லை, நான் கர்ம மார்க்கத்தில் இருக்கேன் பக்தியெல்லாம் வாழ்க்கை, நான் வந்து தத்துவச்சாரத்தை தான் பண்ணுவேன் வேறு ஒன்றும் அனாவசியகம், இப்படி விபாகம் பண்ணுறதுக்காக இல்லை. இந்த விஷயத்தில் ஒரு சிஷ்டாச்சாரம் கூட பார்க்கணும் இல்லையா, சிஷ்டால் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ. இல்லை, மகான்களெல்லாம் எந்த வழி நமக்கு காணிச்சு தந்து கொடுத்துருக்காருன்னா பக்தியோகம், பக்தியோகம் ஞானயோகம் கர்மயோகம் தனித்தனியாக தான் இருக்குது. ஆனால் நான் வந்து பக்தியோகத்தில் இருக்கேன் அதனால் கர்மா எனக்கு தேவையில்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது. கர்மாக்களையும் யதாசக்தி பண்ணுறது, யதாசக்தி பக்தியோட பண்ணுறது, தத்துவம் என்ன இருக்குன்றது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தெரிகிறதுக்கு முடிஞ்ச பிரயத்னத்தை பண்ணுறது, இதுதான் ஒரு ஹெல்த்தி வே, இதுதான் ப்ராக்டிக்கல். நான் வந்து ஞான மார்க்கத்தில் இருக்கேன் எனக்கு பக்தி தேவையில்லை இதெல்லாம் வேண்டாம், ஏன், அப்படி ஒரு பியூர் ஞான மார்க்கம் இருக்கா, அப்படி ஒன்றும் கிடையாது. பியூர் கர்ம மார்க்கம் அப்படின்னு கிடையாது. அதான் சொல்கிறார் பகவத்பாதால், பரமம் ரகசியம் பக்தியோக, பக்தியோகத்தோட கர்மாக்களை பண்ணணும். பகவானிடத்தில் பக்தியோட ஈஸ்வரார்ப்பண புத்தியாக கர்மாக்களை பண்ணணும். அவசிஷ்ட காலத்தில் என்ன தத்துவம் என்னன்றது கிரகிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற புத்தியை வச்சுண்டு பிரயத்னம் பண்ணணும். இப்படி இருந்தால் பாபங்கள் யதாசக்தி பண்ணாமல் இருந்தால் இதுக்கு தான் லைஃப் சக்ஸஸ்ன்னு சொல்கிறது, ஏதோ ஏதோ பிடிக்கிறது இல்லை. அதனால் இப்படி இருந்தால் லைஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் சிஷ்டாச்சாரம். அதனால் பக்தி யோகம் தனி, அதெல்லாம் தனி, எனக்கு இது தான் எனக்கு அது தான் அதெல்லாம் அனாவசியமான வார்த்தை. அதனால் எல்லாத்தையும் சேர்த்துண்டு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு மூணும் சேர்த்து பண்ணுறது என்றது வழக்கம். ஜெகன் மித்யாத்வம் என்ற சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஜெகத்து மித்தியம் தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே அப்படியே வெடிக்கிறது அப்படி கிடையாது, எல்லாமே இப்படி தான் இருக்கும், எல்லாமே இப்படி தான் இருக்குது, ஒன்றும் கிடையாது. அந்த பிரம்மஸ்வரூபம்னு சொல்லும் பொழுது அதில் இந்த அனாவசியகமான ஜடத்தை ஒன்றும் சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான். இந்த ஜடத்தை வந்து உலகத்தை வந்து பிரம்மஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் அதில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, அதே வந்து பரமார்த்த சத்தியமாக வச்சுக்கணும். உலகம் இப்படியே இருக்கட்டுமே, இது ஒன்றும் நமக்கு பண்ணாது. அதனால் அத்வைத சித்தாந்தம் தான் அவ்வளோதான், ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் பிரமிக்க வேண்டாம். அத்வைத சித்தாந்தம் கிரகிச்சாச்சுன்னா ஏதோ புதுசாக நடக்கிறது ஒன்றும் இல்லை, இருக்கிறபடி தான் எல்லாம் இருக்கும். நமக்கு சரியான மார்க்கம் கிடைச்சாச்சுன்னா பக்தி யோகத்திலும் கஷ்டம் இல்லை, ஞான யோகத்திலும் கஷ்டம் இல்லை, கர்ம யோகத்திலும் கஷ்டம் இல்லை. யோகம் என்ற பாவனை வரலைன்னா கூட கஷ்டம் ஒன்றும் இல்லை, அதர்மங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட பொறும். யோகம் இல்லை, நமக்கு யோகம் இல்லைன்னா நிஷ்காம புத்தியாக பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லை, வேண்டாம், பாபம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா, அதுவும் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. கிடைக்கிறதுக்கு விகிதமான ஒரு மார்க்கம் இருக்குது, எது கிடைக்கணும்னா கூட அந்த மார்க்கத்தில் போகணும், அவ்வளோதான். எல்லா தரிசனத்தினுடையும் பரமோபதேசம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு விசாரம் சொல்லி முடிக்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். எங்களுடைய யூஷுவல் டயத்துலேருந்து கொஞ்சம் கூடவே டைம் எக்ஸ்ட்ரா ஆகிடுது, தேங்க்யூ. பட் எனிவே நல்ல டாபிக், நல்ல விஷயம், அதை பிரமாதமாக எடுத்து ப்ரெசன்ட் பண்ணார்.
அது சொல்லும்போது முக்கியமாக கடைசியில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக, அதாவது பக்திங்கிறது எப்படின்னாக்க எவ்வளவு சந்தேகங்கள் எவ்வளவு விசாரங்களுக்கு இடம் இருந்தால் கூட கடைசியில் அது விகிதமான ஒரு உபாயம். அந்த விகிதமான உபாயங்கிற ஒரு வழியில் எந்த உபாயம் விகிதமாக இருக்கோ அதுக்கு விரோதம் இருக்க முடியாதுன்னு முடித்தார். ரொம்ப அழகாக பேசினதுக்கு, ரொம்ப எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை விசார ரூபமாக எடுத்து சொன்னதுக்கு நான் சம்ஸ்கிருத அகாடமியின் சார்பிலையும் இந்த என்டோமெண்ட் ஏற்படுத்தின சார்பிலையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பகவத்கீதாங்கிறது பீஷ்ம பருவத்தில் பகவத்கீதா பருவ அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் வருது. அதில் 24 அத்தியாயம் இருக்குது. 23rd அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த ஜெயத்துக்காக நீ துர்கா ஸ்தோத்திரம் உதிகிறிய, துர்கையை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு கிருஷ்ணரே அர்ஜுனன்ட்டு சொல்கிறார். ரதாத் அவதீரிய ஸ்தோத்திரமாக கிருத்தாஞ்சலிஹி நமஸ்தே சித்தசேனானி ஆரியே மந்திரவாசினின்னு அர்ஜுனன் துர்கையை ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தோத்திரம் பண்ண உடனே சஞ்சயன் சொல்கிறார், தேவி அந்த இடத்துல ஆகாசத்தில் தோணி தேவ்யுவாச்ச அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான்னாக்க, சொல்பே நைவத்து காலேன சத்ருன் ஜேஷ்யசி பார்ண்டவ நரஸ்துவமசி துர்தர்ஷ நாராயண சகாயவான், பகவான் நாராயணன் உனக்கு துணையாக இருக்கான், நீ சத்ருக்களை சீக்கிரமாக ஜெயிச்சுருவே அப்படின்னு அம்பாள் அனுகிரகம் பண்ணினார்னு இவ்வளோ பகவத்கீதை நஷ்டோ மோகான்னு அவன் சொன்னான். அவன் சொன்ன விட்டு கூட அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு ஆரம்பித்தார். அனுகிரகம் எப்போவும் நம்மளுக்கு இருக்கணும், இருக்கும்னு நினச்சிட்டு நான் இதை அவரையும் தேங்க் பண்ணுறேன். இந்த என்டோமெண்ட்டை ஏற்படுத்தின எல்லா அண்ணாவுடைய சிஷ்யர்களையும் தேங்க் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வந்திருந்தவங்க எல்லாருக்கும் அகாடமியினுடைய சார்பில் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அதான் நாளைக்கு இந்த சுந்தரம் அப்படின்னு இங்கே யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் ஒய்ஃப் சரஸ்வதி இவா ரெண்டு பேர்லேயும் ஏற்படுத்தின ஒரு என்டோமெண்ட்டு சந்தீசின் தசரூபகா. தசரூபகம்ங்கிறது நாட்டகத்தினுடைய இலக்கணத்தை சொல்கிற கிரந்தம். அதில் நாட்டகத்துக்கு உள்ளுக்குள்ள கதைகளில் எப்படி தொடர்பு இருக்கணும், ரசத்தை எப்படி பிரதானமாக எடுத்துன்னு போகிறது அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறதுலாம் சந்தி அப்படின்னு, சந்தி அவஸ்தைகள் அப்படின்லாம் இருக்குது. அந்த சந்தி தசரூபகத்தில் எப்படி பிரதிபாதனம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜினுடைய சாகித்ய ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர் நாளைக்கு பேச போகிறார். அது 6 மணிக்கு, 6:30 இல்லை 6 மணிக்கு, ஞாபகம் வச்சுங்கோ. சந்தீசின் தசரூபகா 6:00. நெக்ஸ்ட் வீக் அதாவது 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதுவும் 6 மணிக்கு, பிரஜாபதி வித்ய அப்படிங்கிறத பற்றி டாக்டர் மணிதிராவிட் ப்ரொஃபஸர் ஆஃப் மீமாம்சா சான்ஸ்கிரிட் காலேஜ் அவர் பேசுகிறார். நரசிம்மாச்சாரி என்டோமெண்ட். ஸோ இந்த 2 லெக்சருக்கும் கூட நீங்கள் எல்லோரும் வந்திருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி அகாடமியினுடைய சார்பில் எங்களுடைய இந்த ஒரு மெமெண்டோவை நான் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் திரு ஆத்ரேயாவை அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுற கேட்டுக்கிறேன். இன்றைக்கி கீதா ஹோமெல்லாம் நடந்தது, பிரசாதம் இருக்குது, போகும்போது எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன்.